हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरण कृष्णाय वासुदेवाय देवी नंदनाय चंदगोपकुम गोविंदय न

தமகம் வந்தே பரமானந்த சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா லட்சியபதியான பகவான் உத்தவனுக்கு பரம வைராக்கியத்தை உபதேசம் பண்றார் பதினோராவது ஸ்கந்தத்துல பதினோராவது அத்தியாயத்துல சொல்லிட்டு இருக்கார் எல்லாத்தையும் என்னிடத்துல அர்ப்பணம் பண்ணு அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு உபதேசம் ஏபாரமே திரஜம் மனோமைய சர்வகே எல்லாத்தையும் என்னிடத்துல சமர்ப்பிஷோதாரித்தும் மனோ பிரம்மணி நிஷலம் மை சர்வாணி கர்மாணி நிரபேட்சகா சமாச்சர அதுபோல உன்னால மனசை அடக்கி தியானம் பண்ணி புலன்களை அடக்கி என்னிடத்துல சமர்ப்பிக்க முடியல அப்படிங்கும் பொழுது சர்வ கர்மங்களையும் எனக்காக செய்யநீஷோதாரித்தும் மனோ பிரம்மணி நிஷலம் மை சர்வாணி கர்மாணி நிரபேஷர நிரபேட்சையாக எதிர்பார்ப்பு இல்லாதவனாக என்னுடைய இஷ்டம் என்று இரு இருத்தாலுர்மே கதாசிர சுபத்ராலோகபாவனீ காயநு அனுஸ்மரன் கர்ம ஜென்மச்சாபினயன் முகு ஸ்ரத்தாலுவாரு என்னுடைய விஷயங்கள்ல சத்தையோடு சிரத்தா நம்பிக்கை குரு வார்த்தையிலும் சாஸ்திரத்திலும் நம்பிக்கையோடு இரு கதா கதாசிருண்வன்னு என்னுடைய கதைகளை கேளு என்னுடைய கதைகள் எத்தையது அப்படின்னு பகவானே சொல்றான் சுபத்ரா லோகபாவனீஹே சுபத்ராஹா உனக்கு பத்ரத்தை மங்களத்தை கொடுக்கக்கூடியதும் லோகபாவனீஹே லோகத்தையே பவித்திரம் பண்ணக்கூடியதும் காயன்னு அனுஸ்மரன் கர்ம உன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய் ஆனா கிருஷ்ணன் இப்படி பண்ணினான் கிருஷ்ணன் இப்படி சொன்னான் அப்படின்னு என்ன நினைச்சுக்கோ மதர்த்தே தர்ம காமார்த்தானு பக்தி மை உத்தவசனாத்தனே நீ தர்ம காமார்த்தங்கள் நீ குடும்பத்தை கட்டி காக்கிறது வேலைக்கு போறது அதனால கிடைக்கக்கூடிய பணம் வீடு கட்டுறது சூக்கியமா இருக்கிறது குழந்தை குட்டிகளை கல்யாணம் பண்றது எல்லா விஷயங்களுமே தர்ம காம அர்த்தான் அறம்பொருள் இன்பம் இது மூன்றும் அச்சரண் மதபாஸ்ரயாம் எனக்காக விடுன்னு சொல்லலை எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்றான் என்ன நினைச்சிட்டு பண்ணு லபத்தே நிச்சலாம் பக்திம் உனக்கு கண்டிப்பாக அச்சஞ்சலமான பக்தி என்னுடைய சரணங்கள்ல உண்டாகும் சனாத்தனமான என்னிடத்தில் உனக்கு உண்டாகும் யார் சொல்லுவா பகவான் தானே சொல்ல முடியும் சத் பக்தியா அது எப்படி இருக்கணும் அந்த பக்தி எப்படி நிச்சலமான பக்தின்னா சத் சங்கத்தினுடைய அடிப்படையில வரணும் பக்தி முகுப் பிரபகதாம்

அஞ்சசா விந்ததே பதம் சங்கத்தினால கிடைக்கக்கூடியதான பக்தி சொல்லிட்டார் சான்றோர்களுடைய சேர்க்கையினாலையும் மகான்களுடைய தரிசனத்தினாலையும் அங்க சொல்லப்படுற கதைகளை அடிக்கடி கேட்கறதுனாலையும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமானது உத்தவா உன்ன பகவானுடைய சரணத்துல அச்சஞ்சலவா கொண்டு நிறுத்திவிடும் உத்தவாச்சே சத்சங்கத்தை பத்தி கேட்டோம்னா உத்சவன் மேற்கொண்டு பகவான் இடத்துக்கு சொல்றான் நீங்க பக்தாள் பக்தாள்னு சொல்றீங்களே அந்த பக்தாள் எத்தகையவர்கள் அந்த பக்தி எத்தகையது சாதுக்கள்னால கொண்டாடப்படக்கூடியதான பக்தி எத்தகையது சாதுக்கள்னால கொடுக்கப்படக்கூடியதான பக்தி எத்தகையது சாதுவோத்தமஸ்லோக மத கீ திரு பிரபோ அதாவது சாதுன்னு சொல்றேலே சாதுகு தவ உத்தம ஸ்லோக உத்தம ஸ்லோகா அப்படிங்கிறது பகவான் இங்க சம்போதனம் பகவான பார்த்து ஏ உத்தம ஸ்லோகா சாது சாதுஹூ தவமதா நீங்கள் வந்து தவமதகா உங்களுடைய அபிப்பிராயத்தை சேர்ந்தவன் உங்களிடத்துல மனசை வச்சவன் அப்படின்னு சொல்றேலே சாது நல்லவன் சொல்றேலே வித பிரபோ எந்த விதமா எப்படி இருக்கும் அந்த பக்தி எப்படி இருக்கும் அந்த பக்தன் எப்படி இருப்பான் அந்த லட்சணங்கள் லட்சணங்கள் என்ன பக்தனுடைய லட்சணங்கள் என்ன இது ரெண்டுத்தையும் எங்களுக்கு சொல்லுங்கோ பக்தி தொயி உன்னிடத்தில் உள்ளதான உபயுஜியத்தை உம்மிடத்தில் செலுத்தப்பட்டதான பக்தி எதனால சத்வி ஆதரிதாக மகான்களால ஏற்படுத்தப்பட்டு உன்னுடைய சரணத்துல அவர்கள் இழுத்து விட்டார்களே கீ திருஷ்டி எத்தகையது மகான்களுடைய கருணையினால உன்னுடைய சரணத்துல ஏற்படுத்தப்பட்ட ருஜிப்படுத்தப்பட்டதான பக்தியினுடைய லட்சணங்கள் சொல் ஏ தன்மே புருஷாத்திய லோகாத்தியக்ஷ ஜெகத் பிரபோ ஏ தன்மே புருஷாத்திய புருஷனாகிய ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு நீ அத்தியக்ஷகன் லோகாத்தியக்ஷா இந்த லோகமாகிய பிரகிருதிக்கும் நீ அத்தியக்ஷன் பிரகிருதி புருஷ நியாமகனாக இருக்கக்கூடிய ஜெகத் பிரபோ கண்ணா நீ சொல்லு எத்தகைய ஒரு பக்தி பிரணதாயானுரக்தாயே பிரணதாயானுரக்தாய கத்தியதாம் உன்னை நான் சரணாகதி பண்ணிருக்கேன் பிரபன்னம் உன்னை நமஸ்காரம் பண்றேன் பிரணதாயானுரக்தாய உன்னிடத்துல நான் பிரேம கொண்டிருக்கேன் அனுரக்தாய உன்னிடத்திலேயே என் மனசு ஒட்டி இருக்கு பிரணதாய அனுரக்தாயே பிரபன்னாய சகத்தியதாம் துவம் பிரம்ம பரமம் வியோம புருஷ பிரகிருதே பரஹா அதனால தாங்கள் யார் அப்படின்னா ஏதன்மே புருஷாத்தியக்ஷ லோகாத்தியக்ஷ ஜகத் பிரபு பிரணதாயானுரக்தாய பிரபன்னாய சகத்தியதாம் உன்னிடத்துல வணங்கி மனச உன்னிடத்திலேயே பிரணதா அனுரக்தாய பிரபன்னாய பிரபன்னாயப்பேற்பட்ட அந்த பக்தனுடைய கதையை நீங்கள் சொல்லுங்கள் தொம் பிரம்ம பரமம் பரஹா நீங்கள் எத்தகையவர் அப்படின்னா நீங்கள் எத்தகையவர் அப்படின்னா தொம் பிரம்மபரமம் வியோமஹா வியோம எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன் பரபிரம் புருஷ பிரகிரு பரகா நீங்கள் தான் உண்மையான ஆத்மா பிரகிருதே பரஹா மாயைக்கு அத்தியக்ஷகன் நீங்கள் அதனால பிரணதாய அனுரக்தாய் உங்களையே சரணாகதி பண்ணியிருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் அவதீர்ணோ சிபவான் நீங்கள் மாயைக்கு அத்தியஷகனா இருக்கிறதுனால நீங்கள் மாயக்குள்ள வந்த மாதிரி வந்திருக்கே தவிர ஆனால் உங்களுடைய சரீரமானது அது வந்து ந இது மாயிக்கு உட்பட்டது கிடையாது அது குணமயமானது கிடையாது உங்களுடைய சரீரம் அவ தீர்ணோசி பகவன் வபுகு தனியானது அது 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 தனியா அது 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 பாஞ்ச பௌதிகத்தினால செய்யப்பட்டது போல வெளியில இருந்து தெரிஞ்சாலும் முட்டாள்களுக்கு தெரிஞ்சாலும் அது திவ்யமங்கலமான அப்ராகிருதமான திருமேனி அது திவ்யமானது அது மாயைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு உதவன் பகவான ஸ்தோத்திரம் பண்ணி பகவானத்துல கேட்டுக்கிறான் பக்தியினுடைய லட்சணங்களை சொல்லுங்கள் பக்தனுடைய லட்சண சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னு பகவான் மேல சொல்ல ஆரம்பிக்கிறார் கிருபாலூர் அகிருத்த துரோகாம் திதிஷு சர்வதேகி சத்யசாரோ சத்தியசாரோ சமஸ் சம கிருபாலுகூ என்னுடைய பக்தன் எத்தகையவன் அப்படிங்கறத பகவான் சொல்றார் கிருபாலுகு ரொம்ப கிருபாலு அடுத்த வாழ்டைய துக்கத்தை பொறுக்க மாட்டான் எல்லா இடத்துலயும் பகவான் தான் இருக்கான் அப்படின்னாலும் அங்க ஒரு அங்க ஒரு மிருகம் ஒன்னு அடிபட்டு கிடக்கு அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளேயே ஈஸ்வரன் தான் இருக்கான் அது எப்ப போறதோ போட்டோம் அப்படின்னு இருக்க மாட்டான் அது அதனுடைய அதுக்கு அதுக்கு மேல பிரேம வரும் அவனுக்கு அது எப்படி தெரியறது அப்படின்னா ஏகநாத் மகராஜ் மருபூமி வழியா வரும் பொழுது அவருடைய மூட்டையை தூக்கின்னு வந்த கழுத நொறதொள்ளி சாக கிடக்கு அப்ப அவர்களிடத்துல வேற ஜலம் இல்ல கங்கா ஜலம் தான் இருக்கு மொத்த எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறா நாங்கள் சிவ பூஜைக்கா வச்சிருக்கோம் நாங்க இந்த ஜலத்தை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறா அப்ப கிருபாலுகூ கிருபாலுவா இருக்கக்கூடியவரானே நம்ம ஏகநாதர் தன்னிடத்துல இருந்த கங்காஜலத்தை உடைச்சு அந்த கழுதைக்கு கொடுத்தார் கழுத பாண்டனா அவருக்கு காட்சி கொடுத்ததுங்கிறது வேற அப்ப அந்த பாண்டங்கனை எந்த ஒரு ஒரு ஜலத்தினால பூஜை பண்ணினார் அப்படின்னு சிஷ்ய அண்ணா அங்க சொல்றா வைஷ்ணவ சமீத்தேல அவருடைய கண்கள்லேந்து வந்ததானே அந்த பிரேம ஜலத்தினால பூஜை பண்ணினார் இப்ப கங்காஜலம் என்னடா ஆச்சுன்னார் கங்காஜலம் தான் அங்க அந்த அந்த இதுக்கு கொடுத்தாச்சே கழுதைக்கு கொடுத்தாச்சே கழுதிக்கு கொடுத்ததுனால அது கங்காஜலம் சபலமாச்சு அப்ப அதனால கிருபாலுகு ஞானம் வந்துருத்து அப்படிங்கிறதுனால மற்ற மற்ற ஜீவராசிகளுடைய துக்கத்தை வந்து பொறுக்க கூடாதுன்னு கிடையாது அது ஞானிங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா எல்லாருடைய துக்கமும் ஞானிக்கு தெரியும் அது தனக்கு வந்தது இல்லை அப்படின்னு இருப்பானே தவிர அஜானிகள் இடத்துல போய் தன்னுடைய ஞானத்தை காட்ட மாட்டான் அவள் இடத்துல உட்காந்துட்டு அவாளோட அழுதுண்டு கட்டின்னு அழுதுன்னு உட்காந்துட்டு இருப்பான் அவளை தேத்தின்னு இருப்பான் கிருபாளுர் அகிருத்த துரோகா ஒரு பிராணிக்கு கூட மனசினாலேயோ வாக்குனாலேயோ சரீரத்தினாலேயோ தீங்கிழைக்க மாட்டான் அவன் அப்படியே தீங்கிழைச்சா கூட அவளுக்கு திருப்பி அந்த ஒரு துரோகத்தை பண்ண மாட்டான் திதிக்ஷு பொறுமையா பொறுத்துப்பான் எவ்வளவு அடுத்தவன் ஹிம்ச பண்ணினாலும் அத தித்திக்ஷுகு எவ்வளவு படுத்துறான் துரியோதனன் எல்லாத்தையும் தர்மபுத்திரர் பொறுத்துக்கிறார் பொறுமையா போடுறார் திதி சர்வதேகினாம் நாம் எல்லா உயிர்களிடத்திலையும் அந்த பொறுமை அதனால சர்வதேகளிடத்திலும் எப்படி இருப்பான் சர்வதேகினாம் நாம் கிருபாலுகூ அகிருத்த துரோகா திதி சத்தியசாரோ அனவத்யாத்மா அனவத்யாத்மா அவன் எத்தகையவன் அப்படின்னு சொன்னான் சத்தியத்தையே சாரமாக கொண்டவன் சத்தியம்னா என்னன்னா பகவத் சுரூபம் அது ஒண்ணுதான் மாறாதது சத்தியசாரோ அனவத்தியாத்மா எந்த சமயத்திலையும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாதவன் அனவத்தியாத்மா அசூயை முதலிய குணங்கள் அவனிடத்துல கிடையாது சம சர்வோபகாரகா சமஹா சுகதுக்கங்கள்ல சமமா இருக்கான் துவந்தங்கள்ல இருந்து விடுபட்டவனாக இருக்கான் எது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொறுமையா பொறுத்துகிறான் சர்வோபகாரகா சர்வ உபகாரகா எல்லாருக்கும் தன்னால எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு உபகாரம் பண்றான் உலக சரீரத்தினால உழைக்கிறான் வாக்குனால உழைக்கிறான் மனசுனால உழைக்கிறான் உட்கார்ந்துன்னு ஒரு இடத்துல உட்காந்துன்னு நாமமா சொல்லிட்டு இருக்கான் இல்ல நேர போய் அந்த இடத்துல கைங்கரியம் பண்றான் இல்ல மனசுனால க்ஷேமமா இருக்கணும்னு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றான் காமிர தீர்தாந்தோ மிருது சுஜிர் காமை காமரகீஹி காமகி அதாவது காமம் வந்து அவனுடைய ஹிருதயத்தை கலங்கவே அடிக்காது எந்த சந்தர்ப்பத்திலும் காம வசப்பட மாட்டான் காமம்னா ஆசை காமம் வந்துடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் என்னாகும்னா அந்த காமம் நிறைவேறல அப்படின்னா குரோதம் வரும் அது நிறைவேறின காமமா இருந்ததுன்னா மறுபடியும் மறுபடியும் அது லோபமா மாறும் மறுபடியும் இன்னும் போனோம் இன்னும் போனோம்னு வரும் ரெண்டுத்துலயும் என்ன மிச்சப்படும்னா வைரம் மிச்சப்படும் இது என்ன தடுத்துட்டான் இல்லை எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கும் பொழுது இன்னும் இன்னும் பிரவிற்த லோபகம் மறுபடியும் மறுபடியும் ஆசை வளரும் அதனால காமம் குரோதம் லோபம் மோகம் இதனால என்ன வரும் அசூய வரும் தனக்கு கிடைக்கல அடுத்து அவனுக்கு கிடைச்சிடுத்துங்கிறது வரும் அதுக்கப்புறமா என்ன போல எவன் அப்படிங்கிற கர்வம் வரும் இந்த ஆறும் அவனை பிடிச்சோம் அதனால காமயிர் அகத தீர் தாந்தோ சரீரத்துல புலன்களை இந்திரியங்களை கட்டுப்படுத்தினவனாக இருக்கான் தாந்தா கண்ணு காது வாயு மூக்கு முதலிய விஷயங்களை அடக்கினவன் தாந்தா இப்படி இருக்கக்கூடியவன் மிருதுஹு சுச்சிஹி அகிஞ்சனஹா மிருது ரொம்ப வெரி சாஃப்ட் பர்சன் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டான் அவனுடைய ரூபமும் சாஃப்ட்டா இருக்கும் மனசும் சாஃப்ட்டா இருக்கும் வார்த்தைகளும் சாஃப்ட்டா இருக்கும் உள்ளும் உள்ளும்புறமும் சுத்தமானவன் காமக்ரோதாதிகள் இல்லைன்னா விட யாரும் சுச்சியா இருக்க முடியும் மடி மடி மடின்னு வெளியில மடி கிடையாது ஹிருதயத்தை பகவானுடைய சரணத்துல மடித்தவன் நான்கிற எண்ணம் இல்லாதவன் மனசுனால கூட அடுத்த வாழ நினைக்காதவன் அதனால யார பத்தியும் வாயினால பேச மாட்டான் அந்நிய வார்த்தைகளை விடுவது சொல்றார் அது போல அடுத்தவாளை பத்தி மனசுனால நினைச்சுட்டா கூட மடி போயிடுது உனக்கு கையில பத்து பைசா கிடையாது ஆனா தன்னை ஏழை என்று நினைக்காதவன் பகவானே தன்னுடைய சொத்தான் நினைக்கிறவன் அதனால காமயிர் அகத தீர்தோ மிருது சுச்சிர் அக்சனகா அனிகோ மிதபுக் ஸ்திரோ மச்சரணோ முனிகி அநீகோ எத்தகையவன் அப்படின்னா பல்வேறு விதமான அநீககாயன் இந்த கருமா பண்ணினா நமக்கு வந்து பணம் வரும் இந்த ஹோமம் பண்ணினா நம்ம எதிரிகளை ஜெயிக்கலாம் இப்படின்னு ஒவ்வொரு கர்மா வேதத்துல சொல்லி அந்த கருமாவனால ஒரு பலன் சொல்லி இருக்கு இல்லையா பலனை உத்தேசிச்சு எந்த கருமாவிலையும் மனசை பிரவர்த்திக்காதவன் அநீகோ மித புக்கு மிதமா சாப்பிடுறான் கிடைச்சது அப்படிங்கிறதுனால வளைச்சு கட்டின்னு சாப்பிடாதவன் என்ன காரணம் அப்படின்னா ஏவன் சாப்பாட்டை வசப்படுத்தி வச்சிருக்கானோ சாப்பாட்டை சாத்விகமா பண்ணி வச்சிருக்கானோ அவனுடைய புலன்கள் மனசு அடங்கிறது அப்ப சாப்பிடுற சாப்பாட்டை அனுசரிச்சு அந்த மனசானது கட்டுப்படுறது அப்படின்னு ராமர் சபரியின் இடத்துல கேட்கிறார் ஆகார்ட தப்போதனே என்று சொன்னார் ஆகாரங்களை நியமனம் பண்ணிவிட்டியா அப்படின்னு கேட்கிறார் ஆகாரங்களை கட்டுப்படுத்தினதினாலையும் மனசை எப்பொழுதும் சாந்தியா இருக்கா அங்க இங்கேயும் அலையல அது வேணும் இது வேணுங்கிற எண்ணம் கிடையாது அப்போ அதனால என்னன்னா மனசை அவனால பரமாத்ம சரணத்துல செலுத்த முடியறது சாந்தகா ஸ்திரோ மச்சரணோ முனிஹி என்னுடைய சரணத்திலேயே நிரந்தரமா மனசை நிலைக்க வச்சிருக்கான் முனிகி அதையே மரணம் பண்றான் அந்த விஷயத்தை தவிர முனிகி மோட்சபராணா அந்த முனி பகவானின்னு நினைக்கிறான் பகவானியே புகலிடமாக கொள்ளக்கூடிய ஒரு பக்தன் அப்பேற்பட்ட ஒரு பக்தன் அப்ரமத்தோ கபீராத்மா திருதிமான் ஜி ஜிதட்குணகா எத்தகையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ரமத்தா பக்தன் பகவானை நம்ம தியானம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய செயல்களில் வந்து செயல்கள்லாம் வாக்கு ம எண்ணங்கள் நடத்தை இது மூணுத்துலையும் அலட்சியமா இருக்க மாட்டான் ஒரு சின்ன குழந்த வந்து பேசினா கூட அந்த இடத்துல அவ்வளவு கவனத்தோட அதுக்கு காது கொடுத்து கேட்பான் ஃபுல்லஸ்ட் அட்டென்ஷன் யூ கேன் கெட் ஒரு பகவத் இடத்துலையோ ஒரு இடத்துலையோ உன்னால அந்த ஒரு அட்டென்ஷனை பெற முடியும் அதனால அப்புறமத்தகா கபி அலட்சியமா இருக்க மாட்டான் குடும்ப விஷயத்திலையோ இல்ல பகவத் விஷயத்திலேயோ இல்ல குரு விஷயத்திலையோ இல்ல சாஸ்திர விஷயங்கள்லயோ அலட்சியமா இருக்க எப்படி வேணா போகட்டும் அப்படின்னு இருக்க மாட்டான் அப்ரமத்தோ கபீராத்மா கபீராத்மா எத்தகையவன் அப்படின்னா அவன் வந்து ஆழமான ஹிருதயம் உடையவன் ஹிருதயத்துல விகாரங்கள் எல்லாம் கிடையாது அவனுக்கு உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேச தெரியாது ஆர்ஜவத்தோடு இருக்கக்கூடியவன் அதனால சொல்றார் அப்ரமத்தோ கபீராத்மா திருத்திமான் அல்ல பொறுமசாலி நல்ல தாங்கர சக்தி உள்ளவன் எவ்வளவுதான் அவனுக்கு துக்கங்கள் வந்தாலும் அதை பொறுத்துப்பான் திருத்திமான் எந்த ஆபத்திலும் துக்கேஷம் அனுத்வினவனாக அதுபோல திருத்திமான் சுகம் வரும்பொழுது துள்ளி குதிக்கவும் மாட்டான் அதனால சொல்றார் கபீராத்மா திருத்திமான் ஜித ஷட்குணகா ஆறு விதமான குணங்கள் காமம் குரோதம் மதம் மோகம் லோபம் அசூயை என்று தமான காமாதி ஷட் ரி ஆறுவிதமான எதிரிகள் இப்பதான் சொன்னேன் அதுக்கு காரணம் காமம் ஜாயத்தோ விஷயா பும்சா சங்கஸ்தேஷப ஜா சங்காத் சஞ்ஜா ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி ஸ்மிருதிபிரம்சாத் புத்திநாச புத்திநாசாத் பிரணசதி என்று ஒரு அனர்த்த அலைய பகவான் கீதையில சொல்றார் ஒரு விஷயத்துல ஆசை வருது சங்கம் ஏற்படும் சங்கம் எதுல கொண்டு விடுறது அது என்னுடையது அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டு விடுறது அது நடக்காத பொழுது வெட்டுக்குத்து நடக்கிறது கோபம் வருது என்னுடையது அப்படிங்கிற மோகம் வருது எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற லோபம் வருது அது கிடைக்காத போது அவனை தீர்த்து கட்டிப்படணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அசூய வருது அதனால என்ன வருதுன்னா புத்தி நாசாது பரணசதி புத்தி நாசம் அடைகிறது அதனால அமானி அப்ரமத்தோ கபீராத்மா திருதிமான் ஜிதட்குணா ஆறு குணங்களை ஜெயிச்சவன் அது மட்டும் இல்ல பசி தாகம் தூக்கம் களைப்பு ஜரம் ஜரா மரணம் என்கின்ற ஆறு விதமான விகாரங்களை பத்தி கவலைப்படாத பசி ரொம்ப வருது தாகம் இருக்கு அதுபோல பசி தாகம் தூக்கம் களைப்பு அப்புறம் ஜர வயசாயிடுத்து மரணம் இந்த ஆறு விதமான ஜரா மூப்பு என்ன வியாதி வந்து மூப்பு இந்த ஆறையும் தள்ளிப்டான் இதெல்லாம் சரீரத்துக்கு உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பீரம் உடையவன் அப்பேற்பட்ட ஒரு பக்தன் ஷட் குணஹா சரீரத்துக்குள்ள குணங்கள் விகாரங்கள் அதை தள்ளினவன் குண சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய ஆறு சு சுபாவங்களை தள்ளினவன் அமானீமானத கல்போ மைத்ர காருணிக கவிகி அமானி தன்னை பத்தி பெருசா நினைச்சுக்க மாட்டான் பத்தி பெருசா நினைச்சுக்க மாட்டான் பெரிய செயலை செஞ்சாலும் ஒரு சின்ன குழந்தை வந்து உபன்யாசம் பண்ணினாலும் அதை சிரிச்சு கேட்டு இருப்பான் ஆசையா கேட்டு யார் என்ன பகவத் விஷயம் பேசினாலும் அதுல பகுமான புத்தியோட இருப்பான் எல்லாரையும் பாகவதாள் அப்படின்னு கொண்டாடுவான் எல்லாரோடையும் தான் தான் கம்மியானவன் அப்படின்னு நினைப்பான் ரொம்ப அமானினா மாநதேன கீர்த்தனிய சதாஹரிஹி அப்படின்னு சொல்றார் பெரிய திருமலை அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார் பெரிய திருமலை நம்பிகள்னு பேர் அவரு ஸ்ரீராமானுஜருடைய மாமா ஸ்ரீராமானுஜர் வரும்பொழுது அவர் ஏதோ ஒரு செய்தி சொல்லி அனுப்பணும் ஸ்ரீராமானுஜரை மலையில ஏறி வரணும் ஏறாம திருமலையில ஏறாம கீழே உட்கார்ந்து நுட்டார் ஸ்ரீராமானுஜர் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் ஓடி வந்து தானே சொல்றார் ஸ்ரீராமானுஜர் அவர் இடத்துல கேட்கிறார் இந்த விஷயத்த சொல்றதுக்கு பெரியவாளே வரணுமா தள்ளாத வயதுல யாராவது ஒரு சின்ன பையன் இடத்துல விஷயம் சொல்லி வந்தா என்கிட்ட வந்து சொல்லியிருப்பானே அப்படின்னு பேச்சு வழக்கில் கேக்குறார் இளம் வாலிபனா அர்த்தா மலை ஏறி இறங்குறது சிரமம் இருக்காதே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார் அப்போ அந்த பெரிய திருமலை நம்பிகள் சொல்றார் நான் திருமலை பூரா தேடி பார்த்தேன் அடியனை விட சின்னவன் அங்க யாருமே கிடைக்கல எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கிறதுனால எல்லாருமே பெருமாள் இடத்துல அப்பேற்பட்ட பிரதிபத்தியோட இருக்கிறதுனால பிரபத்தி இருக்கிறதுனால பெருமாளுடைய பெருமை அவர் அடியார்களுடைய பெருமையை நினைக்கும் பொழுது அடியனைத்தான் ஆயினும் கடையன் அப்படின்னு தோணித்து அடியன் வந்தேன் என்று சொன்னார் அமானி அப்பேற்பட்ட அமானி தன்ன மரியாதை இல்லாம ரொம்ப தாழ்வா நினைச்சுப்பான் ஆனா அடுத்த வாழ நல்ல மரியாதை பண்ணுவான் அமானி மானத கல்போ நல்ல கல்பகா எப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்து விளக்கினான் அப்படின்னா முதல்ல அடுத்த வாழ்க்கை சொல்லணும்னா முதல்ல தான் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறது மட்டுமில்ல அத கொஞ்சமாவது தன் அனுபவத்துல வச்சுக்கணும் அனுபவத்துல இல்லாதவன் புரிஞ்சுக்காதவன் அந்த விஷயத்த புரிஞ்சு இது பண்ண முடியாது சொல்ற விஷயங்களுக்கு உதாகரணங்கள் சொல்லானான் நடைமுறை உதாரணங்களை சொல்லும் பொழுதுதான் அந்த விஷயத்த அவன் எவ்வளவு தூரம் நடைமுறையில கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு புரியும் ராமகிருஷ்ண இடத்துல பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா எந்த சாஸ்திரமும் படிக்கல ஆனா சர்வசாஸ்திரத்தையும் ரொம்ப அழகா விளக்கிடுவார் இந்த மா நான் அடிக்கடி உபன்யாசில சொல்ற விஷயம்தான் மாயை தான் வந்தது ஆனா அந்த மாயையில நானோ என்னிடத்துல மாயையோ இல்லை அப்படின்னு சொன்னான் இது அழகா பரமஹம்சர் விளக்கும் பொழுது எப்படி பாம்புனுடைய வாயில் இருக்கக்கூடிய விஷம் அந்த பாம்பை ஒண்ணும் பண்ணாதோ அது யாரை கொற்றதோ அவளை இடைஞ்சல் பண்ணுமோ அது போல இந்த மாயையானது பகவான் இடத்துல தன் பாச்சாவை பலி காட்டாது அது மாயை பகவானுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கறத அது சொல்லும் பொழுது அந்த அந்த திருஷ்டாந்தத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ப பகவான் மாயையினுடைய விஷயம் புரியர் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ராமகிருஷ்ணனுடைய உபதேச மொழிகள் எடுத்து படிக்கணும் அதுபோல ஸ்ரீ அண்ணாவனுடைய உபதேச மொழிகள் எடுத்து படிக்கும் பொழுது நமக்கு இந்த விஷயங்கள்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு புரியும் அதனால சொல்றார் கல்போ நல்ல விஷயங்களை நன்னா கிரகிச்சு அடுத்த வாழ்க்கை சொல்லக்கூடியவன் மைத்ர காருணிக கவிகி மைத்ரஹா எல்லாரிடத்திலையும் நட்போடு இருக்கிறவன் யாரையும் வஞ்சிக்காதவன் எல்லாரிடத்திலையும் மித்திரபாவேன இருக்கக்கூடியவன் காருணிக அப்பேற்பட்ட கருணை எல்லாரிடத்துலையும் கருணை அதனால அப்பேற்பட்ட கருணிகா கவிஹி நல்ல புத்தி உடையவன் பகவத் விஷயத்துல நல்ல புத்தி புத்தி உடையவன் நல்ல கல்பஹா அதை அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்ற விஷயத்துல நல்ல வாக்கு வாக்க்படுத்துவம் உடையவன் ஆஞ்சநேயரை போல அதனால அமானி மானத கல்போ மைத்திர காருணிக கவிகி ஆக்யா குணான் தோஷான் மயா அதிர்ஷ்டான் அபிஸ்வகான் ரெண்டாவது என்ன அப்படின்னா எல்லா விதத்தினாலையும் ஆக்ஞா குணான் தோஷான் மயா அதிஷ்டான் அபிஸ்வகான் சர்வவிதமான அனுஷ்டிக்க வேண்டிய கர்மங்களையும் பகவான் தான் ஆக்ய பண்ணிருக்கான் பகவான் தான் பண்ணியிருக்கான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை ஆக் ஏவம் ஆக் ஆக்ஞாய ஏவம் ஆக்ஞாய ஏவம் குணான் தோஷான் அப்படிங்கிறார் தர்மானுஷ்ட தர்மானுஷ்டானம் பண்ணினா புண்ணியம் கிடைக்கும் அதர்மானுஷ்டானம் பண்ணினா பாபம் உண்டாகும் அப்படிங்கிற விஷயங்களை நன்னா தெரிஞ்சுண்டு மயா அதிர்ஷ்டான் அபிஸ்வகான் அதெல்லாம் வந்து என்னால உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யா அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த தர்மத்தை க கலை கடைபிடிக்கணும் அதர்மத்தை விடணும் அப்படிங்கிற அந்த நடைமுறை தர்மத்துக்கு ஒரு படி மேல போய் அப்படின்னா பகவத் பக்தன் தர்மத்தை விட்டுடுவான் அதர்மத்தை கடை அதர்மத்தை பத்தி கவலைப்பட மாட்டான்னு கிடையாது அதெல்லாம் நல்லா தெரியும் அவனுக்கு நன்னா தெரியும் அது மட்டும் கிடையாது அவன் அனுஷ்டிக்க வேண்டிய எல்லா ஸ்வதர்மங்களையும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த இடத்துல அழகார் சொல்வார் தர்மான் சந்திய ய மாம் பஜே த சத்தமஹா பகவான் சொல்ல வருது இந்த லிட்ரல் மீனிங்னா அவனுக்கு தர்மானுஷ்டானம் தெரியும் அதர்மானுஷ்டானம் எது விளக்க வேண்டியதுங்கிறது தெரியும் இது ரெண்டுத்தையும் அவன் தாண்டி விடுவான் தாண்டி அவனுடைய சுதர்மமா அவனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களையும் விட்டு அவன் எங்க வருவான் பகவத் பஜனையில வந்து சர்வத்தையும் விட்டு பகவானை சரணாகதி பண்ணிடுவான் அப்படிங்கிற விஷயம் இது ரொம்ப கிரமமா புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோரா கும்பார் அவர் அதர்மம் பண்ணினது இல்ல தன்னுடைய குல தர்மத்தை செய்து அந்த தர்மத்துலதான் இருக்கார் தர்ம நெறியில தான் உழுகிறார் அவருக்கு வந்து ரெண்டு பத்னிகள் அந்த ரெண்டாவது பத்னியையும் முதல் பத்தினி போல நடத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தார் அதனால அவளையும் தொடல அப்ப ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறக்கல முதல் குழந்தை மண்ணுல மாட்டின்னு செத்து போயிடுத்து இவரே மிதிச்சு விட்டார் அந்த குழந்தைய அப்ப அவருக்கு நஷ்டமாயிடுத்து கையோ கொண்டு போய் எந்திரத்துல வச்சு நுட்டார் கையை வெட்டின்னு விட்டார் அப்ப அந்த கொயவனார் தொழிலும் அவ அவரால் பண்ண முடியல அவர் அந்த சொதர்மத்துல ஆழ்ந்திருக்கிற சமயத்துல அவர் தர்மம் அதர்மம்ங்கிற விஷயம் அவர் குழந்தையை மிதிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது அப்ப அவர் தர்ம தர்மத்துக்கு மேல போயிட்டார் அதர்மம்ங்கிறது அவரிடத்துல இடத்துல கிஞ்சித்தும் கிடையாது அவரிடத்துல இடத்துல இருக்கக்கூடியது சுவர்மம் அந்த சுதர்மத்தையும் என்ன பண்ணி விடுத்த அந்த பக்திங்கிற பிரவாகம் வந்து அடிச்சு தள்ளினோன்னு அவர் எந்த பந்தமும் அவருக்கு இல்லாத நிலைமைக்கு போயிட்டார் அப்ப அவர் பகவான சரணாகதி பண்றாரு அந்த நிலைமையை சொல்றார் தர்மத்தை விட்டவன சொல்லலை இங்க தப்பா புரிஞ்சுக்கூடாது அதனால கோபிச்சந்திரன் எடுத்துன்னுட்டேன் துளசி மணி மாலை போட்டுட்டேன் கையில ஜாலரா விட்டேன் இனிமே என் குடும்பம் வந்து கிருஷ்ணன் காப்பாத்துவான் அப்படின்னு அரகுர அஜானத்தோட இறங்குற விஷயம் இல்லை என் பக்தன் எப்படி இருப்பான் பூர்ண பக்தனை பத்தி சொல்றார் ஆக்ஞா ஆக்யா குணான் தோஷானு மயாதிஷ்டான் அபிஸ்வகான் என்னால சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது என் பக்தனுக்கு தெரியாதா கோரா கும்பருக்கு தெரியாதா இல்ல கபீர்தாஸருக்கு தெரியாதா இல்ல நரசிம் மேத்தாக்கு தெரியாதா யாருக்குதான் தெரியாது இல்ல இவருக்கு தெரியாதா எல்லாமே அவளுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் சத்குரு சுவாமிகளுக்கு தெரியாதா இல்ல சிஷ்ய அண்ணாவுக்கு தெரியாதா சார்தம் பண்ணி வைக்கணும்னு தானே போனார் வேப்பத்தூருக்கு சிஷ்ய அண்ணா போற வழியில கொஞ்ச நேரம் கருப்பூர் பிள்ளையா இல்ல உட்காந்துக்கலாம் தானே உட்கார்ந்தார் அப்போ தர்மமும் தெரியும் கரெக்டா அந்த தர்மத்தை பண்ணலைன்னா அதர்மம் வருங்கிறது தெரியும் விக்ரமாவும் தெரியும் அதனால அதுக்குள்ளான சிரத்த இருக்கு ஆனா அங்க பொழுது அந்த பக்திங்கிற பிரவாகம் ஓவர் புளோ ஆகும் பொழுதுமாயி அந்த சார்தம் பண்ணி வைக்கணும் தர்மம் அவருக்கு மறந்து அப்போ தன்னை மறந்து இந்த மூன்று நிலைகளையும் மறந்து அந்த விட்டான் வேதத்துல சொல்லி இருக்க வேண்டிய அந்த கருமானுஷ்டானங்களையும் விட்டுட்டான் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணங்களையும் விட்டுட்டு அப்ப தன்னுடைய நினைவே இல்லாம பகவானிடத்துல பிரபத்தி தியானம் மனசு போயிட்டதுனால தன்னுடைய சுதர்மத்தையும் விட்டுட்டான் அப்படிங்கிற விஷயத்துல ஆஞ்சநேயர் சிரார்த்த பண்ணி வச்சார் சந்தியஜ்ய தன்னுடைய சந்தியஜ்யனா அவர் தன்னுடைய வலுக்கட்டாயமா விடுறதில்லை எவ்வளவு நாள் இது நான் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கோ அது வரைக்கும் உன்னால விட முடியாது தர்மான் சந்தியஜ்ய எஸ் சர்வான் மாம் பஜேத்த சசத்தமக அந்த நில பக்தி வந்தவனுடைய நிலைமையை காட்டுறார் அந்த நிலையில சர்வத்தையும் விட்டு மாம் பஜேத்த பகவான நினைச்சு உட்கார்ந்துருக்கார் அதனால சொல்றார் ஆக்ஞா குணான் தோஷான் மய அதிஷ்டான் அபிஸ்வகான் தர்மான் சந்தேச்சர்வான் மாம் பஜேத்த ச சத்தமஹான் இருக்க முடியுமான்னு இருக்காரே அந்த நிலைமையில பகவானை நினைக்க முடியுமா அப்படின்னா பகவானை நினைச்சுட்டு தானே உட்காந்துருக்கார் பகவானை நினைச்சதுனால அவருக்கு கபீர்தாஸருக்கு வந்து அன்னைக்கு அந்த பட்டுநூல் நூக்கணும் நூத்துணும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கார் தன்னுடைய சுதர்மத்தையும் விடல தர்மான் குல தர்மத்தையும் விடலை உட்கார்ந்துட்டு இருக்கார் பட்டு நூல் இருக்கார் ஆனால் மனசு லோகாத்தீத்தமா போயிடுச்சு அந்த மஞ்சளான நூல் வருது நீளமான நூல் வருது அந்த நீல வர்ணமான நூல் வரும் பொழுது சியராம சிய ராம சிய ராம அந்த மஞ்சள் வர்ணம் சீதம்மா நீலம் ராமர் ரெண்டும் சேர்ந்தோன்னு சீதா ராமமயம் ஜகத்து அந்தரா ராமுக பாகரு ராமுக ஜகா தேகேகா சியா ராமுக ராமனை தவிர வேற எதுவும் பார்க்காத நிலைமைக்கு போயிட்டார் குரு கிருப்பா அஞ்சனே பயமெரே பாயே ராமபிணா கச்சோ தே கத்த அப்படி இருக்கார் அந்த நிலைமையில அவருக்கு பட்டு நூல் நூக்கணும் இந்த நூல்ல தான் த குடும்பம் எதுவும் ஞாபகம் இல்லை அவருக்கு இப்ப அவருடைய மனம் எங்க இருக்கு அப்படின்னா ராமனிடத்திலே சரணாகுது பின்னு அதத்தான் சொல்றார் தர்மான் சந்தியஜ ய சர்வான் மாம் பஜேத்த ச சத்தமகா இருக்கிறத விட்டுட்டு நான் கிருஷ்ண நீ அப்ப என்ன பண்ணுவேனா நீ இருக்கிறத விட்டுட்டு போனே அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்க போனாலும் நம்ம விட்டுட்டு வந்தோமேனு தோணும் விட்டுட்டு வந்தோமேனு தோணுமே தவிர கிருஷ்ண ஞாபகம் வராது யாவான் யாஸ்மியாதிருசகாம் பஜந்தி அனன்யபாவேன தேமே தேகாம் கீததான் அதேதான் தெரிந்தோ தெரியாமலோன்னு ஒரு அர்த்தம் ஞாத்வா அக்ஞா தெரிந்தோ தெரியாமலோ ஏவை மாம் யாவான் எஸ் சாஸ்மி தெரிஞ்சோ தெரியாமலோங்கிறது காரணம் என்ன அப்படின்னா சில பேருக்கு லோக இது இது தர்மம்னு தெரியாம அவளை மீறி கோபிகைகள் எந்த சாஸ்திரமுமே படிக்காம எந்த குருவனிடத்துலயுமே கேட்காம மனசு இயற்கையா கிருஷ்ணங்கிட்ட ஞாத்துவா அக்ஞாத்துவா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணு சாஸ்திரத்துல கேட்டு இல்லைன்னா குருவனுடைய உப உபதேசத்தினால தெளிஞ்சு பகவத் விஷயத்துல போனவர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இன்னொன்னு என்னன்னா ஒண்ணு சாஸ்திரத்தினால தெரிஞ்சுட்டு அனுபவத்தினால தெரிஞ்சின்றவர்கள் அர்த்தம் இது ரெண்டுமே தாண்டின ஹிருதயத்துல பகவானே குருவா இருந்து அங்க அழுச்சன் போடுறான் ஞாத்வா அக்ஞாத்வா ஏவை மாம் யாவான் எஸ் பஜந்தி அனன்யபாவேன தேமே பக்தமா என்னையே இருக்கான் என்ன வந்தாலும் என்னையே நினைச்சுன்னு இருக்கான் என்னை தவிர அவனுக்கு வேற எண்ணமே கிடையாது ஞாத்வா அக்ஞாத்வா த ஏவை மாம் யாவான் என யாவான் நான் எத்தகையவன் எஸ் சாஸ்மி என்னுடைய குணம் என்ன என்ன எப்படி சந்தோஷ பிரீத்தி பண்ண முடியும் எனக்கு ஒரு ஒரு பெரிய ஆடம்பரமான பூஜை பண்றதா கூட்டத்தை கூட்டுறதா அப்படின்னு இல்லாம ஒரு சொட்டு ஜலம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயோஜி எனக்கு ஒரு 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 துளசி இலையில நான் சந்தோஷப்பட்டுடுவேன் அப்படிங்கிறதும் நான் வந்து என்னிடத்துல பிரியத்தை காட்டினா நான் என்னையே கொடுப்பேன் அப்படிங்கிறதும் என்ன தெரிஞ்சுண்டு யாவான் நான் எத்தகையவன் எஸ் சாஸ்மி என்னுடைய குணம் என்ன என்னுடைய பண்புகள் என்ன என்னுடைய கல்யாண குணங்கள் எத்தகையது அப்படிங்கிறத என்ன தத்துவ ரீதியா அவன் புரிஞ்சு நடுறான் யா அத்ரிசகாம் பஜந்தி பாவேன தேமே பக்த தமாமதாக அவன்தான் பக்த தமன் பக்தர்களுக்குள்ளேயே அவன் தமன் சிறந்தவன் அதனால பஜந்தி பாவேன என்ன தவிர வேறுதையும் நினைக்க மாட்டேங்கிறான் குழந்தைகள் எப்படி வெளியில போன அம்மாவே நினைச்சுட்டு இருக்கோ அது போல என்னே நினைச்சுட்டு இருக்கான் அஜாத பக்ஷாகா இவ மாத்தரம் ஸ்தன்யம் யதா பிரியம் விஷிதம் விஷண்ணா மனோ அரவிந்தா திதிஷதே துவாம் அப்படின்னு வேற எண்ணம் இல்லாம நினைச்சுட்டு இருக்கான் அவனுக்கு என்ன தவிர வேற எதுவும் அவனுக்கு தெரியாது அவன் என்னையே அவன் முழுசா நம்பியிருக்கான் பஜந்தி அனன்ய பாவேனே தேமே பக்த தமாம் அவனுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷனே கிடையாது அவன் பிளான் பீனு ஒன்னு வச்சுக்கவே இல்லை அவன் கிருஷ்ணன் காப்பாத்துலன்னா வேற ஒன்னு இருக்கு அப்படின்னு இருந்தா அவன் அடிபட்டு போயிடுவான் ஒன்னும் நடக்காதவன் அவன் என்னையே அவன் கிட்டியமா இருக்கமா குடிச்சிருட்டான் அதனால பஜந்தி அனன்யபாவேனே அவன் எப்படி இருப்பான் என்னுடைய பக்தன் எப்படி இருப்பான் மல்லிங்க மத் பக்த மல் மல்லிங்க மத் பக்த ஜன தரிசன ஸ்பரிசனார்ச்சனம் என்னுடைய பக்தன் மல்லிங்க என்னுடைய லிங்கம் என்னுடைய ஒரு உருவம் என்னுடைய ஒரு அர்ச்சாவதாரம் எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த உருவத்தின் அவனுக்கு வந்து கண்ணன் அப்படிங்கிற என் குழந்தை அப்படிங்கிற எண்ணமோ இல்லை என் சுவாமி அப்படிங்கிற எண்ணமோ இல்லை என்னுடைய பிராணநாதன் அப்படிங்கிற எண்ணமோ அவனுக்கு ஏற்படுமே தவிர அதை பார்த்து அவனுக்கு அது ஒரு பிரதிமை அப்படின்னு ஏற்படாது அதனால இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா சொல்றார் முதல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பக்தனுடைய லட்சணம் எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னா என்னுடைய மல்லிங்க மத்பக்தகா என்னுடைய உருவம் அதாவது என்னிடத்தில் என் பக்தர்களிடத்தில் நான் வேற என் பக்தால் வேற கிடையாது எனக்கு ரெண்டு விதமான ரூபம் இருக்கு ஒரு ரூபம் பரபிரமமா இருக்கக்கூடிய ரூபம் இன்னொன்னு கோவில இருக்கக்கூடிய ரூபம் ரெண்டுமே உனக்கு முக்கியம்தான் அதை விட என்னுடைய ரூபம் என்னன்னா பாகவதால் என்னுடைய ரூபமா வெளியில இருக்கா தரிசனேஸ்து பவத்தனூனாம் அப்படின்னா பவத்தனூனாம்னா உன்னுடைய ரூபத்தை பார்க்கணும்னா எதனா பவத்தனூனாம்னா பாகவதால் தான் பாகவதால பார்த்தாலே பகவானை பார்க்கற மாதிரி குருநாதரை பார்த்தாலே பகவானை பார்க்கற மாதிரி அதனால இந்த இடத்துல சொல்றார் மல்லிங்க மத் பக்த ஜன தரிசன ஸ்பரிசன அர்ச்சனம் ஸ்பரிசனார்ச்சனம் என்னுடைய பகவானுக்கு தொட்டு பகவானுக்கு பூஜை பண்ணி பகவானுக்கு நமஸ்காரம் பண்றதும் பாகவதாளுக்கு தொட்டு கைங்கரியம் பண்ணி அவளுக்கு வந்து புஷ்ப சந்திராதிகள் கொடுத்து அவளுக்கு வந்து சாதம் போட்டு அவளுக்கு கைங்கரியம் பண்றதும் அவளுக்கு வேண்டி அவளுக்கு துணி தோச்சி போடுறதும் என்னென்ன கை காரியங்கள் உண்டோ அவளுக்கு பாத சேவை பண்றதும் இதுலயே தன்னுடைய பக்தன் என்னுடைய பக்தன் அதுல அவர்களை தரிசனம் பண்றதும் அவர்களை தொடரதும் அவர்களால தொடப்படுறதும் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் மல்லிங்க தரிசன தரிசனார் பரிச்சரியா ஸ்துதி குண குணகர்மானு கீர்த்தனம் அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா குண குணகருமானு கீர்த்தனம் என் பாகவதால நமஸ்காரம் பண்றது பகவான நமஸ்காரம் பண்றது குண கருமானு கீர்த்தனம் பகவானுடைய குணங்களையும் பகவானுடைய லீலைகளையும் பாடுறது ஸ்துதிக்கிறது அதனால் பரிச்சரியா அவர்களுக்கு சேவை பண்ற இப்ப பரிச்சரியாங்கிறது பரிச்சரியாங்கிறது அவளுக்கு கைங்கரியம் பண்றது அந்த அந்த சொல்றார் பரிச்சரியா ஸ்துதி குணகர்மானு கீர்த்தனம் பகவானுடைய குணகர்ம கீர்த்தனம் என்று சொல்றார் மக்கதா சிரவணே ஸ்ரத்தா என்னுடைய கதை கேட்கறதுல ஸ்ரத்த மூணு விதமான பக்தர்கள் ஸ்ரோதாக்கள்ல மூணு விதமான ஸ்ரோதாக்கள் ராஜசமான ஸ்ரோதாக்கள் தாமசமான ஸ்ரோதாக்கள் சாத்விகமான ஸ்ரோதா சாத்விகமான சுரோதாக்கள் ஒரு நிமிஷம் கூட அங்க இங்க விலகாம என்ன விஷயம் சொல்றா அப்படிங்கறதுலேயே மனசை விட்டுண்டு கண்ணீர் விட்டுண்டு கேட்கக்கூடியவர்கள் ராஜசமான சுரோதாக்கள் அந்த அவர் சொல்லிட்டு இருக்கார் அப்புறம் கூட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியில எழுந்து போறவர்கள் இல்லைன்னா பக்கத்துல வந்து அடுத்த வாழ நொய் 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 நொயின்னு பேசுறவர்கள் இடைஞ்சல் பண்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கா இல்லையா பாதியில எழுந்து போடுவா சில பேர் லேட்டா வருவா சரத்தாலும் என்ன பண்ணுவானா முதல்லயே அஞ்சு நிமிஷம் முன்னாடியே சிஷ்ய அண்ணா வரதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருவான் அவர் கதையை முடிச்சுட்டு எழுந்து வண்டியில போற வரைக்கும் பார்த்துட்டு தான் போவான் அது வரைக்கும் ஒரு க்ஷணம் அவருடைய அசைவை விடமாட்டான் அவர் அப்படி கண்ணை அசைக்கிறத கூட பார்ப்பான் விரலை அசைக்கிறது கூட பார்ப்பான் அவரையே தரிசனம் பண்ணிருப்பான் என்ன இன்னைக்கு வருதுமா அத அப்படியே சொல்ல சொல்ல மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு சாத்விகமானவன் அவனுக்கு அது பிரத்யக்ஷம் தெய்வம் அங்கே உட்காந்துருக்கிற கதை சொல்றவரை நினைக்க மாட்டான் அவரை தெய்வம் அப்படின்னு நினைப்பான் நமக்கு பகவானை காமிக்க வந்திருக்காருன்னு நினைப்பான் எனக்காக தான் கதை சொல்றாருன்னு நினைப்பான் அன்னைக்கு ஒரு தப்பான ஒரு ஒரு இந்த குணம் இருக்க கூடாது அப்படின்னு அன்னைக்கு கீதையில சொல்றாரு பாகவத சொல்றாரு எனக்காக உபதேசம் பண்றார் நான் அண்ணா இருக்கணும்னு தான் சொல்றாரு அப்படின்னு கண்ணீர் விடுவானே தவிர அடுத்தவனை பார்த்தான் என் நண்பனிடத்துல அந்த குணம் இருக்கு அவனுக்காக சொல்லலாம் அப்படின்னு நினைக்க மாட்டான் நான் அண்ணா ஆகணுங்கிறதுக்காக சொல்றார் எது சொன்னாலும் எனக்கு தான் சொல்றார் அப்படின்னு நினைப்பான் அவன் சிரத்தாளு அப்பேற்பட்ட பக்தன் சாத்விகமான ஸ்ரோதா ராஜசமான சுோதா என்னோதானோன்னு உட்கார்ந்துருப்பான் பாதியில எழுந்து போயிடுவா சாத்விகமான சுரோதாக்கள் என்ன பண்ணுவான்னா நேரம் ஓடி வந்துடுவா எவ்வளவு தூரம் இருந்தாலும் அவ ஓடி வந்துடுவா கதையை மிஸ் பண்ண மாட்டா கதைய கதையில கதையில உள்ள விஷயங்களை ஆத்துல போனோம்னா அசை போட்டுட்டே இருப்பா அந்த விஷயங்களை தன்னுடைய நடைமுறையில கொண்டு வருவா அப்படியே மனசுல அவளுக்கு ரெக்கார்ட் ஆயிடும் சாத்விகமான சுோதாக்கள் சாத்விகமான சுத்தா ஒத்தம் கிடைச்சா போதும் ஆயிரம் நாள் லட்சம் நாள் கோட்டி நாள் கதை சொல்லலாம் ஏன்னா அவன் ஒத்தம் போதும் தனக்கு ஏன்னா கதை சொல்றவனுக்கு யாரோடா தெய்வம்னா சாத்விகமான தான் தெய்வம் அப்படி ஒரு பக்தன் கிடைச்சிட்டான்னா பரிசீத்து ஒத்தம் தானே கிடைச்சான் சுகாச்சாரியாளுக்கு அவனை உட்கார வச்சு கொட்டி விட்டார ஏழு நாள் அப்படின்னா பரிஷித்து ஒத்தன் அப்படி சாட்சி இல்லைன்னா துந்துகாரி மாதிரி கொழால உட்காந்து மூங்கில உட்காந்துன்னு கேட்டான் துந்துகாரி கிளம்பி போயிட்டான் கோகர்ணன் கேட்கறான் வைகுண்ட வாசிகள்கிட்ட ஏன் துந்து காரிக்கு மட்டும் மோஷம் கிடைச்சது இங்க அதோட இவ்வளவு டிக்கெட் கதை அதுக்கெல்லாம் வண்டி வலியேன்னா அவன் கேட்ட கதை வேற இவ கேட்ட கதை வேற என்ன காரணம்னா அவன் காரணம் தனக்கு இந்த சம்சாரத்தில இருந்து பிரேத்த பிரேத்தரீரத்திலே இருந்து ஒரு விடிவு மோஷம் கிடைக்காதான்னு நாளும் கதை கேட்டான்டா அதனால அவன் போயிட்டான் இவா தமிழுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு போய்க்கலாம் அடுத்த பஸ்ல போய்க்கலான்னு உட்காந்துருக்கா எவனுக்கு பசி இருக்கோ அவன் தாண்டா மொழி முதல்ல இலையில வந்து உட்காருவான் கதவை எப்ப துரப்பா எப்ப சாப்பாடு போடுவான்னு உட்கா அந்த சீட் ஆடின்னு கூப்பிட்டா வருவான அப்புறம் சாப்பிட்றேன் அடுத்த பந்தியில சாப்பிட்றேங்கிற அவனுக்கு என்னடா பேச்சு அவனுக்கு பசி இருக்கோ அவனுக்கு தான் சாப்பாடு அதனால உத்தம ஸ்ரோதா சொல்றாரு இந்த இடத்த தாமச ஸ்ரோதாவை பத்தி கேட்க வேண்டாம் அவ வந்து ஏன் அதை நம்ம சொல்லுவான்னு இது வம்பு நமக்கு அவள் தூங்கிவிடுவா அவ நம்மள்டே சொல்லுவா உங்க கதை கேட்டா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவா ராத்திரி டெய்லி உங்க கதை போட்டுட்டு தான் நான் தூங்குறேன் அப்படின்னு எல்லாம் இருக்கா சில பேர் தாமசமான ஸ்ரோதாக்கள் பாதி கதையில எழுந்துபடுவா இல்ல நம்மள இந்த இதுல இன்டர்நெட்ல போட்டு விட்டுட்டு அவா பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பா காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் யாரையும் குற்றம் சொல்லல யாரையும் குற்றம் சொல்லல அந்த எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கறோம் அப்படிங்கறதா எந்த காரியமுமே போக்கஸ் பாராயணம் பண்ணினாலும் சரி ஆபீஸ் போனாலும் சரி பத்தினியோட பேசினாலும் சரி குழந்தையோட டைம் கொடுத்தாலும் சரி யாரிடத்திலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம டைம் கொடுக்கல நீ ரெண்டு நிமிஷம் குடியா ரெண்டு நிமிஷம் அவளோட போய் உட்கார்ந்துட்டு அந்த ரெண்டு நிமிஷமும் நீ அவளோட ஸ்பெண்ட் பண்றேங்கிற எண்ணம் இருக்கு அப்படியே ஒன்றரை மணி நேரம் கதை சொல்றேன்னு அந்த ஒன்றரை மணி நேரம் கதை 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 கேக்குற ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இந்த விஷயம் கிடைச்சது இந்த விஷயம் கிடைச்சது அப்படிங்கும் பொழுது அங்க யார் இருக்கானா குருநாதர் மட்டும் சொல்றவா முக்கியம் இல்ல கேக்குறவா முக்கியம் இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலை சத்சங்க நமக்கு கிடைச்சு கொடுத்தோம்னாபி துலையே நஸ்வர்க்கம் ந புனர்பவம்ங்கிறார் பரமேஸ்வரன் சொல்றாரு பகவத் பக்தி சங்கசிய பக்த என்ன சொல்றார் மனுஷியானாம் கிம் உதாசி மர்த்தியானாம் கி உதாசிஷா அதை ஏண்டா அவன் விட போறான் அப்படிங்கிற வேற என்ன வேணும் அப்படிங்கிறார் அதனால பரிச்சரியா ஸ்துதி பிரக்வ பரிஜர்யாணகர்மா மத்கதா சிரவணே ஸ்ரத்தா மதனு உத்தவா அந்த ஸ்ரத்த எப்படி வரும்னா கதை கேட்கா எனக்கு தியானம் வருது சார் கிருஷ்ண தியானம் வருது எனக்கு மகான்கள் நினைச்சு எனக்கு அழுக வருது மகான்களுடைய தியாகத்தை நினைச்சு அவர்களுடைய சரித்திரத்தை கேட்கும் பொழுதுதான் பேர்பட்ட கோபிகைகள் போல பக்தர்கள் நம்ம கிருஷ்ணன் இடத்துல பக்தி பண்றாளா அப்படிங்கும் பொழுதுதான் கிருஷ்ணனுடைய மகிமை எனக்கு தெரியறது ஆஞ்சநேயருடைய பெருமையை நினைச்சு பார்க்கும் பொழுதுதான் ராமருடைய பெருமை தெரியறது அனுமாருடைய பெருமை பிரகடனமா இருக்கு அதனால அப்பேற்பட்ட பக்தர்களுடைய சரித்திரம் அது மத்கதா சிரவணே சிரத்தா கதை சொன்னா குருநாதனுக்கு பிரியம் குருநாதனுடைய மகான்களுடைய கதையை சொன்னா கிருஷ்ணனுக்கு பிரியம் அதனால மத்கதா சிரவணே மதனு அதுக்கப்புறம் சொல்றார் சர்வலாபோபகரணம் ஆத்ம நிவேதனம் ஆத்ம நிவேதனம் தாசவத்து அப்படியே பகவானிடத்துல சர்வத்தையும் எப்படி அம்பரீஷன் எப்படி சமர்ப்பிச்சாரோ அது போல பகவானிடத்துல சமர்ப்பிச்சுட்டு தன்னுடைய உடல் பொருள் ஆவிய அனைத்தையும்

ஏஷாம் கதிரகம் பரா என்னுடைய பக்தர்களுக்காக நான் என்ன பண்ணுவேன் வைகுண்டத்தையும் தியாகம் பண்ணுவேன் திருமகளையும் தியாகம் பண்ணுவேன் என்னுடைய சரீரத்தையும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது ராமாய ராமாவதாரத்துல நடக்கலையோ பக்தாளுக்காக தாயாரையும் பறி கொடுத்தார் தானும் பிரம்மாஸ்திரத்துல அடிபட்டு கிடக்கார் ஆனால் தன்னுடைய சத்தியத்தை விடல தர்மத்தை விடல ராஜ்யத்தையும் தியாகம் பண்ணினார் வைகுண்டத்தையும் தியாகம் பண்ணினார் இத்தனையும் தியாகம் பண்ணிட்டோ சத்தியத்துக்காம் தர்மத்துக்காம் பிரபு கஷ்டப்படுறார் பக்தாளுக்கா மனிதருக்கால் படாதனப்பட்டு தானே அதனால சொல்றாத்தர் சர்வலாபோபகரணம் சர்வலாப உபகரணம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான் கிடைச்ச பொருள் அத்தனையும் கொடுத்துடுவான் தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டான் ஏன்னா எல்லாம் கிருஷ்ணன் கொடுத்திருக்கான் அப்படிங்கிற எண்ணம் சர்வ சர்வலாபோபகரணம் தாசே மஜ்ஜன்ம கர்ம கதனம் என்னுடைய அவதாரங்களையும் என்னுடைய லீலைகளையும் எப்பொழுது சொல்லிகிட்டே இருப்பான் அத உபன்யாசம் பண்ணிகிட்டே இருப்பான் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா இது என்ன பொறுமையா சொல்லலாமே பொறுமையா சொல்லலாமேன்னு கிருஷ்ண கிருஷ்ணஹயத்திலேருந்து சொல்லி கொடுப்பான் இல்லையா மஜ்ஜன்ம கர்ம கதனம் மம பருவானுமோதனம் எனக்கு என்னென்ன விதமான திருவிழாக்கள் உண்டோ அந்தந்த ருத்துக்கள்ல என்னென்ன உற்சவங்கள் உண்டோ ஏகாதசி விரதம் உண்டோ எல்லாத்தையும் மம அதை விடாம செய்வான் ஜென்மாஷ்டமி விரதம் இருந்தது பாராயணம் பண்ணணும்னா அதுக்கு பாராயணம் பண்ணுவான் என்னென்ன பூஜைகள் உண்டோ எல்லாம் பண்ணுவான் கீத தாண்டவாதித்ரே மத் கிருஹோத்சவக யாத்ரா பலிவிதாம் பலிவிதானஞ்ச சர்வ வார்ஷிக பர்வசு சர்வ விதமான காலங்கள்லயும் என்னென்ன விதமான கொண்டாட்டங்கள் உண்டோ எல்லாம் என்ன கொண்டாடுவான் அதனால மம பருவானுமோதனம் கீத தாண்டவாதித்ரோஷ்டிஹி மத்கிருக மகோத்சவ மத்கிருக மகோத்சவா மத்கிருகான பகவானுடைய கிரகம் வீடு இல்லை உன்னுடைய வீட்டையே நீ ஆலயமா பகவானுடைய கிரகமா வச்சினுட்டேன்னா மத்கிருகம் கீத தாண்டித்திரே கீதம் தாண்டவம் மிருதங்கம் முதலிய கோஷ்டி வச்சுட்டு பஜனை பண்ணிண்டு மத் உத்சவகா யாத்ரா பலிவிதான அதுக்கப்புறமா என்னுடைய யா க்ஷேத்திரங்களுக்கு நான் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கு உடுப்பி பண்டரிபுரம் மதுரா முதலிய க்ஷேத்திரங்களுக்கு குருவாயூர் முதலிய க்ஷேத்திரங்களுக்கு யாத்ரா யாத்ரா பலி விதானஞ்சே சர்வ வார்ஷிக பருவசு எல்லா விதமான வருஷ காலங்களில் வரக்கூடிய சாதுர்மாசியம் முதலிய தினங்கள் இதெல்லாம் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான விரதங்களையும் ஏகாதசி விரதம் முதலிய விஷயங்களை அவன் சிரத்தையா ஃபாலோ பண்ணுவான் வைதிகி தாந்திரிகி தீக்ஷா மதி எவ்விர வைதிகி தாந்திரிகி தீக்ஷா மதி எவ்வத தாரணம் அதுக்கு அதுக்கப்புறமா வைதிகம் தாந்திரிகம் அப்படிங்கிற வைதிகமானதுன்னா வேதத்துல சொல்லப்பட்டது தாந்திரிகமானதுன்னா பாஞ்சராத்திரம் முதலிய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது முதலிய வைஷ்ணவ தீட்சைகளை குருநாதர் இடத்துல மேற்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவாலர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு அது போல நம்மளை போல பாகவதாளர் கோபிச்சந்தன் கோபிச்சந்தன்ட்டு குருநாத இடத்துல துளசி மணி மாலை வாங்கிட்டு நாமசூத்திரம் வாங்கிட்டு தாந்த் வைதிகி தாந்திரிகி தீக்ஷா மதினம் மதியம் என்னுடைய தரிக்கணும் என்னுடைய அர்ச்சாமூர்த்தி அதை ஸ்தாபிக்கணும் வாழ்க்கையில கிருஷ்ண பக்தன் ஒரு தன்னுடைய கிரகத்திலேயோ இல்ல ஆலயத்திலேயோ கிருஷ்ணனை ஸ்தாபிக்கணும் அதனால தானே செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யணும் என்று சொன்னார் உதவன புரமந்திர கர்மணி சம்மார்ஜன உபலேபாபியம் சேக்கமண்டல ஒரு ஆலயம் அமைக்கணும் உபவனா கிரீட எனக்கு வந்து உத்தியானவனங்கள் கிரீடாவனங்கள் அமைச்சு அங்க புஷ்பங்கள்லாம் போட்டு புறமந்திர கர்மணி அதுக்கான கருமாக்கள் தொடக்கிறது மொழுகிறது சுத்தம் பண்றது முதலிய க எல்லாவற்றையும் அதெல்லாம் செய்யணும் சம்மார்ஜன உபலேபாப்யாம் சம்மார்ஜன சம்மார்ஜனம்னா அதை அதை தொடக்கிறது உபலேபாபியம்னா மிழுகிறது வாசன திரவியங்கள் எல்லாம் போடுறது வர்த்தனைகி சேகமண்டல வர்த்தனை அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் அங்க ஜலம் தெளிக்கிறது கோலம் போடுறது முதலிய கருமாக்களை என்னுடைய கோவில்ல வந்து கைங்கரியமா பண்ண வேண்டியது குரு ூஷனம் மஹ்யம் தாசபத்து எத் அமாயா கிரகத் என்னுடைய கிரகம் கிரக சுசுரூஷனம்னா நம்ம தான் பெருக்கி தொடங்கிறது இல்ல கிருஷ்ணன் கோவில பெருக்கி தொடங்கி கிருஷ்ணன் பண்ணக்கூடிய கருமாக்கள் கிரக சுசூரூஷனம் மஹ் மஹியம் கிருகசுசுரூஷன் என்னுடைய கிரகத்துல பண்ணக்கூடியது தாசபத்து எத் அமாயா நான் பண்றேங்கிற எண்ணம் இல்லாமல் எத் அமாயா என்ன போல ஏமம் பண்ணுவான் அப்படிங்கிற கர்வம் இல்லாமல் தாசவத்து கிருஷ்ணன் இந்த பாக்யத்தை எனக்கு கொடுத்துருக்கான் கிருஷ்ண இடத்துல ஒரு வேலைக்காரனா இருக்கக்கூடிய பாக்யம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கிருஷ்ணதாசன் அப்படின்னு இருக்கணும் குரு கிருஹசுரூஷனம் மகியம் தாசவத்து எதமாயாம் அமானித்வம் அதம்பித்வம் கிருதஸ்யா பரிக்கீர்த்தனம் அமான் எப்படி கிருதஸ்ய அபரி கீர்த்தனம்ங்கிறார் நான் பண் அபரி கீர்த்தனம்னா நான் பண்ணினேங்கிறத வெளியில சொல்லக்கூடாது சொன்ன கோவில் இல்ல இந்த நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிறதோ வெளியில சொல்லாமித்தோம் அதம்பித்தோம் வெளியில தம்பம் இல்லாம நான் பண்ணினேங்கிற எண்ணம் இல்லாமல் என்ன போல எவன் செய்வான்ங்கிற கர்வம் இல்லாமல் கிருதஸ்யா பரிகீர்த்தனம் கிருத்தஸ்யா அபரி வெளியில சொல்லக்கூடாது நம்ம சொன்னதே வெளியில சொல்லக்கூடாது அபி தீபாவலோகனமே நோபயுஞ்சாத்து நிவேதித்தம் தீபாரதனை எடுத்துன்னு வந்துட்டு எனக்கு தான் முதல்ல காட்டணும் ஆத்துல எல்லா தேவதைகளும் நீ வச்சிருக்க கிருஷ்ணன் நீ உபாசனை பண்றேன்னு தீட்சை பண்ணினுட்ட பகவத்கீதை கேட்டுவிட்ட பாகவதம் படிக்கிற உத்தவ கீதையும் கேட்டுவிட்ட மனசு கிருஷ்ணன் கிட்ட போயிடுத்து அப்படின்னா முதல்ல கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு தான் நிவேதே பண்ணணும் கிருஷ்ணனுக்கு தான் தீபம் காட்டணும் மற்ற தெய்வங்களுக்கு காட்டிட்டு வந்து கிருஷ்ணனுக்கு காட்டுறேன் அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கு நீ பண்ற அவமானம் அதை பகவான் சொல்றான் அப்பி தீபாவலோகம்மே நோபயுஞ்சான் நிவேதன் நிவேதித்தம் நிவேதித்தம் அடுத்த அடுத்த தேவதைகளுக்கு காட்டிட்டு எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தப்பு எல்லா தெய்வமும் ஒன்னுதாங்கறது தப்பு ஏகாந்த பக்தியில தப்புன்னு கிருஷ்ணனை சொல்றான் அப்பி தீபாவலோகம் மே நோபயுஞ்சான் நிவேதித்தம் எத்து இஷ்டத்தமோகே யச்சாதி பிரியமாத்மன அதிப்பிரியமாத்மன எதெல்லாம் வந்து உனக்கு ரொம்ப பிரியதமம் லோகே என்னென்ன விஷயங்கள்லாம் உலகத்துல உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் மஹ்யம் மகியம் ததானே அதெல்லாம் எனக்கு நிவேதனம் பண்ணிடும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு முக்கியம் இல்ல உனக்கு என்னென்னலாம் புடிச்சு நீ பண்ணி சாப்பிடுறியோ அதை எனக்கு நெவேத்தியம் பண்ணிட்டு நீ சாப்பிட்டேன்னா அது உனக்கு பிரசாதமா போயிடும் அது என்ன ஆகணும் அதுல இருக்கக்கூடிய மாய விலகிடும் அது நிர்குணமா போயிடும் அது உனக்கு ஞானத்தை கொடுத்துடும் அது என்னிடத்துல உன்னை கொண்டு வந்து சேர்த்துடும் தத்தன் நிவேத ஏன் மகியம் தது கல்பதே தது ஆனந்தியாய கல்பதே அது வந்து உன்னை வந்து பகவானிடத்துல இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டுடும் அப்படின்னு சொல்றார் இப்படி பகவான் சொல்லிட்டே வர்றார் எதிஷ்டமம் லோகே எச்சாதி பிரியமாத்மன தத்தன் நிவேத ஏன் மகியம் கல்பதே அது உனக்கு தது அனந்தியாய கல்பதே எல்லையற்ற பலனை கொடுக்கும் அப்படின்னா என்ன கிருஷ்ண கிருஷ்ண பக்திய உனக்கு கொடுக்கும் சரி நீ இப்ப இந்த விஷயங்களால பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா பகவானிடத்துல எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிற தர்மத்தை சொன்னார் அதுக்கு அடுத்தபடியாக சாதுக்கொழுடைய லட்சணம் முன்னாடி சொல்லப்பட்டது முதல்ல பகவான் வந்து சாதுக்கொழுடைய லட்சணத்தை சொன்னார் கிருபானூர் அகிருத்த துரோகா திதிக்ஷு சர்வதேகி நாம் சத்தியாசாரோ அனவத்தியாத்மா சமகா சர்வோபகாரகா காமிர அகத தீர்தாந்தோ மிருதுகு சுச்சிர் அகிஞ்சனஹா அனீகோ மிருத மிதபுக்கு சாந்தகா ஸ்திரோ மச்சரணோ முனிகி அப்ரமத்தோ வீராத்மா திருதிமான் ஜித்தஷ்குணா அமனி மாநகல்போ மைத்திரா காரணிகவி ஆனாந்தோஷா மைய அதினா தருமாஜ் சர்வான் மாம் பஜேத்த ச சத்தமாக ஜாத் அஞ்ஞாத்தை மாம் யாஸ் ஆதா பஜந்தி அனன்யாவேன தேர்தமா என்று இந்த ஸ்லோகங்கள்னாலே பகவான் தன்னுடைய பக்தர்களுடைய பெருமையை சொன்னார் தன்னுடைய பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னார் அப்புறம் தன்னை எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது மல்லிங்க மத் பக்தஜன தரிசன ஸ்பர்சனார்ச்சனம் பரிச்சரியா ஸ்துதி பிரக்வ குணகருமானு கீர்த்தனம் மத்கதாசிரவணே ஸ்ரத்தா மதனுத்தியான முத்தவா சர்வ லாபோபகரணம் தாசியநாத்ம நிவேதனம் மஜ்ஜன்ம கர்ம கதனம் மம பர்வானு மோதனம் கீத தாண்டவ வாதித்திர கோஷ்டிவிகி மத் கிரக உற்சவா यात्रा बलिविधानञ्च च सर्ववार्षिकपर्वसु वैदिकी तान्त्रिकी दीक्षा मदीयव्रतधारणं ममार्चास्थापने श्रद्धा स्वतः संहत्य चोध्यमहाम् उद्यानोपवना क्रीड पुरमन्दिरकर्मणि सम्मार्जनोपलेपाभ्यां सेकमण्डलवर्तनैः गृहशुश्रूषणं मह्यं दासवत् यदमायया अमानित्वमदम् கிருத்தியா பரிக்கீர்த்தனோகம் நிவேத தன்மியம் ததானய கல்பதே பகவான எப்படி சந்தோஷப்படுத்துறதுங்கிற விஷயத்தை எட்டு எட்டு ஏட்டு ஸ்லோகங்கள்ல சொன்னார் பகவான பூஜிக்கிற முறைய சொன்னார் அடுத்தது பகவான எந்தெந்த ஸ்தானங்கள்ல பூஜை பண்ணனும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு அத்தியாயம் ஒரு அத்தியாயத்துல பாதிதான் இவ்வளவு விஷயங்கள் பகவான் சொல்றான் பக்த லட்சணத்தை சொல்லிட்டார் தன்னை உபாசனை பண்ண வேண்டிய முறையை சொல்லிட்டார் அதுக்கு அடுத்தபடியா எப்படி உபாசனை பண்ற ஸ்தானங்கள் அப்படின்னு பதினோரு ஸ்தானங்களை சொல்றார் எப்படி பகவான உபாசனை பண்ணணும் கிருஷ்ணனே அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியோ அக்னி பிராமணோ காவோ வைஷ்ணவக்கம் மருஜலம் பூராத்மா சர்வபூதானே பத்ர பூஜா பதானிமே பத்ர அப்படிங்கிறது இங்க சம்போதனம் உத்தவனை பார்த்து சொல்றான் பத்ர மங்களமானவனே அப்படின்னு சொல்றான் சூரியோ பிராமணோ காவோ சூரியன் சூரியங்கள்ல சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன என்று அந்த சன்னி விசிஷ்டகா கேயூரவானு மகர குண்டலவானு கிரீட்டி ஹாரி திருத சங்க சக்கர நாராயணா அச்சுதா கேசவான்னு சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக நாராயணன் உபாசிக்கணும் சூரியோ அக்னி அக்னியில உபாசிக்கணும் சூரியோக்னி பிராமணோ காவோ பிராமணர்கள் நடமாடும் தேவர்கள் மகி தேவாகா அப்படிங்கிற பிராமணர்களிடத்துல காவோ பசுக்களிடத்துல வைஷ்ணவ கம் மருஜலம் வைஷ்ணவர்களிடத்துல பாகவதர்கள் இடத்துல கம் ஆகாசத்துல மருத் மருதுனா காற்று காட்டின் இடத்துல காற்றை எப்படி உபாசனை பண்றதுன்னா உள்ள போயிட்டு பிராணாயாமம் பண்ணும்போது உள்ள போயிட்டு வர காத்து இருக்கு அந்த காத்துல பிரண பிரா முக்கிய பிராணனாக என்ன நீ கொள்ளணும் என்று சொல்றா கம் ஆகாசம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஆகாசமாகவும் மருஜலம் தீர்த்த ரூபமாகவும் தீர்த்த ரூபம் தீர்த்த நாராயணனாகவும் என்ன கொண்டாடணும் அதனால சொல்றார் சூரியோக்னி பிராமணோகாவோம் வைஷ்ணவக்கம் அருஜலம் பூராத்மா சர்வபூதானி பூராத்மா இந்த பூமியாகவும் ஆத்மா தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று ஹிருதயத்துல அந்தரியாமியாகவும் சர்வபூதானி சர்வபூதங்களுக்குள்ளேயும் உறைந்திருக்கக்கூடியவனாகவும் பத்ர பூஜா பதானிமே என்னை பூஜிக்க வேண்டிய இடங்கள் என்று இவ்வளவு விஷயங்களை சொல்றார் சூரியகா அக்னி பிராமணோ காவோ வைஷ்ணவகா கம் மரு ஜலம் பூர் பூராத்மா சர்வபூதானி பூராத்மா அப்போ பதினோரு பூ ஆத்மா அப்படின்னு தன்னையே பகவான் இருக்க நம்மள என்ன நினைச்சுக்கணும்னா இது பகவான் இருக்கிற கோவில் என்று நினைக்கணும் அதனால சொல்றா பூர் ஆத்மா சர்வபூதானி பத்ர பூஜா சூரியா திரையா சூரியன் எப்படின்னா மூன்று விதமான வித்ய திரை வித்ய திரு யஜு சாம அப்படிங்கிற திரை அப்படிங்கிற வித்தியினாலையும் ஹவிஷாக்னௌ அக்னிய வந்து ஹவிசினாலையும் யஜேத்தமாம் அதனால சூரியே து வித்யாத்ரையா திரை வித்யா மூன்று வேதங்கள்னாலும் உபாசிக்கப்படக்கூடியவன் அந்த சூரியன் சூரியனுடைய அந்த அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன் சூரிய நாராயணன் சூரியேத்து வித்யாத்ரையாம் ஹவிஷாக்னேதமாம் அக்னிய ஹவிசினாலையும் எஜேத்த நீங்கள் பாவனை செய்ய வேண்டும் பக்தி செய்ய வேண்டும் பூஜிக்க வேண்டும் ஆதித்யேனது விப்ரார்கிரியே ஆதித்யே பிராமணர்களை போஜனத்தினால ஆதித்யேனது விப்ராக்ரியே கோஷ்வங்க யவசாதினா பசுக்களை இளமையான புற்களாலும் வைஷ்ணவே பந்து வைஷ்ணவர்களிடத்துல அவர்களிடத்துல பணிஞ்சு நடந்து அவர்களுக்கு சேவை செய்து ஹிருதி நிஷ்டயா ஹிருதயத்திலும் ஆகாசத்தையும் தியான நிஷ்டையினால ஹிருதியில உள்ளத்து கொண்டு யோகத்தினாலையும் எங்கும் பறைந்திருக்கக்கூடிய ஆகாசத்தை ஹிருதிக்கே தியான நிஷ்டயா வாயோ முக்கியதியா தியா முக்கிய தியானா பிராணன் என்கின்ற எண்ணத்து முக்கிய பிராணன் வாயு போயிட்டு வருது வாயுவை நீ நாராயணனா உபாசனை பண்ணும் பொழுது அது எனக்குள்ள போயிட்டு வருது இல்லையா அதனால எனக்கு பிராணன் போயிட்டு வருது அதனால இந்த பிராணன் பகவான் என்று வாயோ முக்கிய தியான் தோயே திரவியைஹி தோய புரஸ்கிருதைஹி ஜலம் தோயே திரவ்யி தோய புரஸ்கிருதைஹி ஜலத்தை வந்து நம்ம ஜல ஜலந்தானே நமக்கு வந்து போஷணம் பண்றது ஜலந்தானே சுத்தம் பண்றது அதுபோல எல்லா விதமான மங்கள விஷயங்கள்லயும் ஜலம் இருக்கு இல்லையா அதனால அவ்வாறு அவ்வாறு தோயேன் அதனால சொல்றார் இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜலம் முதலிய விஷயங்களை பூமியில தர்ப்பணம் பண்றதுனாலயும் பாத்திரத்துல வச்சிருந்து ஜலத்தை தர்ப்பணம் பண்றதுனாலும் என்ன உபாசனை பண்ணலாம் ஜலந்தான தர்ப்பணத்துக்கு உபாசனா இருக்கு அதனால நம்மதானே ஆதித்யம் தர்ப்பியாமி சோமம் தற்பியாமி அங்காரகம் தற்பியாமி புதன் தர்ப்பியாமி சனேஸ்வரன் தற்பியாமி ராகு தர்ப்பியாமி கேதம் தர்ப்பியாமி எல்லாம் சொல்லிட்டு வரோம் வரும் வரும்பொழுது கேசவன் தர்ப்பியாமி நாராயணன் தற்பியாமி மாதவன் தர்ப்பியாமி கோவிந்தன் தற்பியாம திருவிக்ரமன் தற்பியா வாமனன் தற்பியாமி ஸ்ரீதரன் தப்பியாம ரிஷிகேசம் தர்ப்பியாமி பத்மநாபம் தர்ப்பியாமி தாமோதரன் தர்ப்பியாமி அப்படிங்கிறது எல்லாமே ஜலத்தினாலதான் தர்ப்பணம் கொடுக்குறோம் அதனால இந்த இடத்துல சொல்றார் திரவ்யை புரஸ்கிருதி ஸ்தண்டிலே மந்திர ஹி ஆத்மான ஆத்மானி ஸ்தண்டிலே அதுக்கப்புறம் சொல்றார் ஸ்தண்டிலேங்கிறது என்னன்னா ஸ்தண்டிலே பூமியில் மந்திர ஹிருதி பூமியில பகவான் இருக்காருங்கிறத ரகசியமான மந்திரங்கள்னால உபாசன பண்ணணும்னு சொல்றார் மந்திர பூமிங்கிறது என்னென்னா புரிஞ்சுக்கணும் இது இப்ப இந்த பக்கிட்டா இருக்கான்னா பூமிலே இந்த மண்ணு தான் கிருஷ்ணா உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப அவனை எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னா ரகசியமான மந்திரங்கள்னால உபதேசம் வாங்கிட்டு அவனை உபாசனை பண்ணணும் அப்படிங்கறதுனால ஆத்மணி போகைகி ஆத்மானம் ஆத்மணி ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஆத்மானம் ஆத்மணி தன்னுடைய ஆத்மாவாகவே பகவானை பாவிக்க வேண்டும் கஷேத்தஜம் சர்வ சமத்வே நயதமாம் எல்லா உயிர்களுக்குள்ளையும் கஷேத்திரா க்ஷேத்யன் அப்படின்னா க்ஷேரமாகிய இந்த பாஞ்சபௌதிகமான சரீரம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய க்ஷேத்யன் கஷேஜ்யம் சர்வ பூத்தேஷு சமத்வே நயஜேதமாம் நாய் நரி கழுத பண்ணி கொசு எதிர் இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள அந்த நான்குற உணர்வு க்ஷேத்தஜன் கிருஷ்ணன் வித்யாவினயசம்பே பிராமணே கவிஹஸ்திவஸ்வாக இந்த எல்லாத்துக்குள்ள அப்படிங்கற என்ன பார்க்கணும் ரூபம்ரகதாம்புஹி அதனால மேற்கூறிய சாதனங்களினால் திஷ்ணேஷ்வே மத்ரூபம் சங்கச்சக்கிரதாம்புஜை சங்கு சக்கரம் கதை தாமர அம்புதை தாமர வச்சுருக்க கூடிய யுக்தம் சதுர்புஜம் திஷ்ணியு திஷ்ணியேஷு அப்படின்னா மேற்கொண்டு சொன்ன விஷயங்கள் ஏவம் திஷ்ணியேஷு ஏஷ் திஷ்ணியேஷு ஏஷ்விமூபம் ஏஷு திஷ்ணியு ரூபம் சங்க சக்கர கதாம்புதை என்று சொல்றார் என்ன வந்து தியானிக்க வேண்டியது மத் ரூபம் என்னுடைய ரூபத்தை சங்கு சக்கர கத தாமரை வச்சு இருக்கக்கூடிய என்னுடைய ரூபத்தை மேற்கொண்டு சொன்ன விஷயங்களில் தியானிக்க பதினோரு விஷயங்களில் தியானிக்க வேண்டியது திஷ்ணேஸ்வேஸ்வி மத் ரூபம் சங்க சக்கர கதாம்புதை யுக்தம் சதுர்புஜம் சாந்தம் தியாயன் அர்ச்சேத் இஷ்டாபூர்த்தேன மாமேவம் யோ சமாயே திருதுசேவையா இவ்வளவு சொல்லிட்டு பகவான் சொல்றான் இப்படியே நீ சாது சேவை பண்ணிட்டு இருந்தேன்னா இஷ்டாபூர்த்தேன மாமேவம் யோ சமாஹிதே மய் சத் பக்தி மத் ஸ்மிருஹி சாது சேவையா என்ன நீ உபாசனை பண்ணிட்டே இருந்தேன்னா என்னுடைய ஸ்மிருதி என்னுடைய நினைவும் என்னிடத்துல சத்பக்தியும் உனக்கு சாது சேவையினால ஏற்படும் சாது சங்கத்தினால ஏற்படும் இவ்வளவையும் பகவான் உபாசனை பண்றதை சொல்லிட்டோ கடைசியில சத் சங்கத்துக்கு வரா இருக்குதான் அதனால இஷ்டாபூர்த்தேனமாமேவம் என்ன வந்து இஷ்டாபூர்த்தேன இஷ்டாபூர்த்தம்னா என்ன அப்படின்னா இஷ்டம் பூர்த்தம்ங்கிறது அக்னிஹோத்திரம் முதலிய யாகங்களினாலும் பூர்த்தம் அப்படின்னா கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது அன்னசாலை அமைக்கிறது முதலிய விஷயங்கள்னால என்ன அப்படின்னா இதனால பகுஜனங்கள் நல்லது அடையிறார்கள் அவளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது நிழல் கிடைக்கிறது அதனால சொல்றார் இஷ்டாபூர்த்தே நமேவம் யோ யஜே தசமாகிதகாம் லபதே மைசக்திம் அதனால பிரமாணம் என்ன பிரயோஜனம் என்னன்னா என்னிடத்துல பக்தி ஏற்படும் அப்ப நீ குளம் குளம் வெட்டினே அப்படின்னா நான் வெட்டினேங்கிற எண்ணம் இருக்க கூடாது கிருஷ்ண என்னை வெட்ட வச்சான் அதனால எவ்வளவு ஜீவராசிகள் ஜலம் கிடைக்கிறது அப்படிங்கிற எண்ணம் லபதே மை சத்பக்தி மத் ஸ்மிருதி சாது சேவையா இவ்வாறு சாது ஜனங்களுக்கு நீ கைங்கரியம் ஜனங்கள் பகுஜனங்கள் சாதுக்கள் வந்து அந்த விஷயங்கள்ல தங்கி எங்க பாகவதாதி புண்ணிய கிரந்தங்களை படிச்சு பாராயணம் பண்றதுனாலயும் அவர்களுக்கு அண்ணம் விடுறதுனாலயும் சாது சேவையினால உனக்கு என்னிடத்துல பிரியம் ஏற்படுறது என்னிடத்துல பக்தி ஏற்படும் லபத்தே மை சத் பக்தி மத் ஸ்மிருதிஹி சாது சேவையா பிராயேண பக்தி யோகேன சங்கேன வினோத்தவான் நோபாயோ வித்தியதே சத்யங்கு பிராயணம் ஹி சதாமகம் அழகா சொல்றான் இந்த இடத்துல வரும் வரும்பொழுது பகவான் சொல்றான் பிராயேண பக்தி யோகேன பிராயேண பக்தி யோகேன பிராயேண பக்தி யோக இந்த சாதுக்களை சேவிச்சுண்டே முறையா மனசுல நான் எனதுங்கிற எண்ணத்தை நீக்கிண்டு கிருஷ்ணனிடத்துல பிரேமையை ஏற்படுத்திக்கிறது பிராயேண பக்தி யோகேன சத் சங்கேன வினா உத்தவா சத் சங்கமாகிய ஒரு முறைப்படி அந்த பக்தியை வளர்க்கக்கூடிய சத் சங்கம் இல்லாமல் வினா உத்தவா நோபாயோ வேற உபாயமே கிடையாதுரா எந்த சத்சங்கத்தை விட வினோத்தவா அதனால சொல்றார் உபாயோ வித்தியதே சத்ரியங் சத்யங் உபாயோ ந வித்தியதே எது சத் சங்கேன சத் சங்கத்தை விட சிறந்த உபாயம் என்னிடத்துல பக்தி வளர்றதுக்கு வழி கிடையாது பிராயணம் ஈ சதாமகம் அதுதான் சதாமகம் அதுதான் சிறந்த புகலிடம் ஹி சதாம் அகம் என்ன காரணம்னா சாதுக்களுக்கு சதாம் அகம் பிராயணம் சாதுக்களுக்கு நான் தான் சிறந்த புகலிடம் அந்த சாதுக்கள்லாம் எங்க இருக்காளோ அங்க வந்துட்டேன்னா நான் உனக்கு கிடைச்சிடுவேன் அதை தது பரமம் குஹ்யம் ஷ்ணுவோ யதுநந்தனா சுகோபியம விவக்ஷாமி துவம் மே பிருத்திய சுகிருத் சகா பதினோரு என்னுடைய பக்தன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தன்னை எப்படி பூஜை பண்ணணும் கோவில் கட்டணும் அதுல உழைக்கணுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு பதினோரு ஸ்தானங்களை சொல்லி அங்க வந்து இஷ்டாபூர்த்தத்தினால என்னை யஜ்யத்தினால உபாசனை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லிவிட்டு இங்க பகவான் சொல்றான்

பரமம் குஹ்யம் அத்த ஏத்தத்து பரமம் குஹ்யம் நான் சொன்ன விஷயம் ரகசியம் ஏன்னா ரகசியம்னா என்னென்னா எல்லாருக்கும் தெரியும் எவனும் மண்டையில திக்க மாட்டான் ரகசியம்னா என்னன்னா உண்மையிலேயே ரகசியம்னா எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை எவனும் அனுபவத்துல கொண்டு வர மாட்டாங்கிறது ரகசியம் அத்தை தத் பரமம் குஹியம் சுகோப்யம் அபிவக்ஷாமி சுகோப்யம் மிக ரகசியமாக இருந்த இருந்த போதிலும் சுகோப்பியம் அபிவக்ஷ்யாமி என்ன காரணம்னா தொம்மே புருத்தியகா சுகுர்த்து சகா நீ எனக்கு மூணு நிலையில இருக்கடா உத்தவா நீ எனக்கு பிரித்தியன் என்னுடைய தாசன் என்னுடைய சுகுர்த்து என்னுடைய ஃப்ரெண்டு சகா என் கூடவே இருக்கிற சகபாடி அதனால நீ வந்து எனக்கு நல்லது நினைக்கிறோம் அதனால உனக்கு நான் சொல்றேன் இது சுகோப்பியம் நான் ரகசியமா தான் வச்சுக்கணும் இது பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் எல்லாரிடத்திலயும் நான் சொல்ல முடியாது கீதையிலயும் பகவான் சொல்லும் பொழுது ராஜவித்யா ராஜகுக்யம் என்று சொன்னா பிரத்யக்ஷா வகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அப்படின்னா சொல்றான் சுலபமா இருக்கு ஆனா இது ராஜவித்யா ராஜகுக் நீ எனக்கு வந்து பக்தோசி சகாச்சேதி நீ பக்தனா இருக்கிறதுனால உனக்கு நான் சொல்றேன் சகாவா இருக்கிறதுனால சொல்றேன்னு அர்ஜுனனுக்கு சொன்னார் இந்த இடத்துல சுகோப்பியம் அபிவக்ஷாமி அடுத்த அத்தியாயத்துக்கு போறார் பகவான் இரண்டாவது அத்தியாயம் குஷி பகவானுக்கு என்ன காரணம்னா முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் சாதனங்கள் சாதனம் சாதனை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் பகவானுக்கே இப்படி சொல்றானே இவன் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இவ்வளவு கஷ்டமான வழியை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது இப்ப எல்லாருக்கும் எல்லாருக்கும் உள்ள ஒரு வழிய சொல்லணும் அப்படிங்கும் பொழுது பகவானுக்கு துடிக்கிறது அதனால அத்தோத்தியாயகம் பகவான் குஷியா ஆரம்பிக்கிறான் ஸ்ரீ வாஜ கேள்வியே இல்ல உத்தமன்ட்டே நீங்க உத்தமன் கப்சிப்புன்னு இருக்கான்

தீர்த்தா நியமாயமாக சர்வசங்கா பகோஹிமாம் பெரிய குட்ட உடச்சுட்டான் போட்டு முதல் அத்தியாயத்துல சொன்ன விஷயம் பூரா அப்படியே மாத்திபான் நரோதயதிமாம் யோகோ கிருஷ்ணா யோகத்துக்கு கிடைக்க மாட்டேன் ந சாங்கியம் சரீரம் வேற ஆத்மா வேற சரீரம் வேற ஆத்மா வேற சரீரம் வேற ஆத்மா வேற நான் கிடைக்க மாட்டேன் சாங்கிய யோகம் தருமையே வச்ச தான தர்மங்கள் பண்றதுனால பல்வேறு விதமான விஷயங்கள் தர்மாதி விஷயங்கள்ல போறதுனால புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும்டா உனக்கு நஸ்வாத்தியகா பாராயணம் பண்ணிட்டே இருக்கா பாராயணம் பண்றதுனால உனக்கு அனு உனக்கு பாராயணம் பண்ணின புண்ணியம் கிடைக்குமே தவிர அனுபவம் வரணுங்கிறது தனி என்ன காரணம் அப்படின்னா பாராயணம் பண்றதுக்குன்னு தனியா இருக்கா பாராயணம் பண்ணினா எனக்கு இவ்வளவு கொடுப்பேலாம்னு கேக்குறா ரெண்டு மணி நேரத்துல தட்டி அறிஞ்சிட்டு போயிடுறா அலங்காரமா படிக்கிறா என்ன காரணம் நான் படிக்கிறேங்கிற எண்ணம் இருக்க அப்ப கிருஷ்ணா வரமாட்டாங்க அதனால நஸ்வாத்தியகாம் தபகாம் தியாகம் தபசு பண்றதுனாலயோ தியாகம் பண்றதுனாலயோ நீ வந்து ஏதோ உன்னுடைய உன்னுடைய சுகங்களை தியாகம் பண்ற அதனால அதுக்கெல்லாம் பலன் என்ன அப்படின்னா அதுக்கெல்லாம் பலன் உண்டு அதுக்கெல்லாம் பலன் உண்டு நான் இஷ்டாபூர்த்தம் நான் தட்சிணா குளம் வெட்டினேன் தானம் பண்ணினேன் நிறைய தட்சிண கொடுத்தேன் அப்படிங்கறதுக்கெல்லாம் புண்ணிய லோகங்கள் உண்டே உண்டே தவிர நான் கிடைக்க மாட்டேன் இப்ப மேல அத்தனை சொன்னியே அப்படின்னா என் பாவனையோட பண்ணணும் நீ எனக்காக பண்றேன்னு பண்ணணும் வேற ஏதாவது இதுல இன்டென்ஷன் இருந்ததுன்னா பலன் தான் கிடைக்குமே தவிர நான் கிடைக்க மாட்டேன் ஆனால் நீ எதுவுமே பண்ணாம நான் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு அது நான் இப்ப சொல்றேன் அதனால தான் சுகோபியம் அப்படிங்கிறான் ஏன்னா இதை சொன்னா நம்ப மாட்டான் கிண்டல் பண்ணுவாங்கிறதுனால வாங்கறதுனால பகவான் அதை ரகசியமா சொல்றேங்கிறான் விரதாணி சந்தாம்சி தீர்த்தானி நியமாயமஹா விரதங்கள் இருக்கிறதோ உடம்ப போட்டு வருத்திக்கிறதோ யஜ்ஞங்கள் பண்றதோ மந்திரங்கள்லாம் சந்தாம்சி மந்திரங்கள் ஓதுறதோ தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்றதோ நியமாயமாக நியமங்களோட இருக்கிறதோ சத் அகிம்சை பரோபகாரம் ஜீவகாருண்யம் முதலிய விஷயங்களோ உனக்கு உயர்ந்த லோக்கங்களை கொடுக்கும்

இந்த சங்கருக்கே சத்சங்க என்ன எப்படி இழுக்கிற மாதிரி நரோதயதி மாம் யோகோ நரோ நரோதயதி மாம் சாங்கியம் நரோயதி தர்மானுஷ்டானகா நரோதயதிமாம் தபகா நரோதயதிமாம் தியாககா நரோதயதிமாம் இஷ்டாதிமாம் அட்ராக்ட் பண்ணாது ஏன்னா இதெல்லாம் இருக்கிறவன் செய்ய முடியும் கப்பாசிட்டி இருக்கிறவன் செய்ய முடியும் ஆனா நான் ஒன்று ஆசைப்படுறவன்ட்ட நான் வர வேண்டாம் அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அதுக்கு என்ன வழி அப்பதானே நான் வந்து சமூகம் சர்வபூதேஷோ எல்லாரையும் சமமா பாக்குறேன்னு சொல்ல முடியும் என்னுடைய பக்தனை கைவிட மாட்டேன்னு சொல்ல முடியும் அதனால அதுக்கு ஏதோ ஒரு வழி நான் சொல்லணும் எல்லாருக்கும் யுனிவர்சல் யூனிவர்சலி அக்செப்டபிள் மெத்தட் ஒன்னு சொல்லணும் எதா வரும் தே சத்சங்கா சத்சங்கம் என்ன வசீகரிப்பது போல் நர்வதயதிமாம் யோகோ ந சாங்கியம் தர்ம உத்தவா ந சுவாத்தியாய தபஸ்யாகோ நேஷ்டா பூர்த்தம் ந தட்சிணா வரத்தானி யஜா சந்தாம்சி தீர்த்தானி நியமாயமாஹா வருந்தே சத்சங்க சர்வசங்கிமாம் சத்சங்கம் என்ன பண்றதுனா சர்வ சங்கத்திலே உள்ள பற்றுதலை அறுத்து விட்டுடுறது மத்ததெல்லாம் என்ன பண்றதுன்னா யாகமோ சாங்கியமோ நாம் பண்றேங்கிற எண்ணத்தை வளர்த்து விட்டுடுறது சத்சங்கமோ நாம் பண்றேங்கிற எண்ணத்தை கேட்டி விட்டுறது நாம் பண்றேங்கிற எண்ணம் இல்லாமல் நீ எது பண்ணினாலும் அந்த விஷயத்துக்கு பலன் நான் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பலன் புண்ணியம் அதனால நரோதய திமாம் யோகோ நசாங்கியம் தர்ம ஏவ நஸ்வாத்தியாய தபஸ்தியாகோ நேஷ்டா பூர்த்தம் ந தட்சிணா விரதானி யஜ்ஞந்தாம்சி தீர்த்தானி நியமாயமாக யதா வருந்தே சத்சங்கா யதா அவருந்ததே எதாவருந்தே சத் சத் சங்கம் என்ன அட்ராக்ட் பண்ற மாதிரி வேற எதுவும் என்ன அட்ராக்ட் பண்ணாது சத் சங்கத்தினுடைய பெருமை என்ன சர்வ சங்க அபகோகி மாம் எதாவருந்தே மாம் சத் சங்கா சர்வ சங்க அப அபகோகி சர்வ சங்கங்களையும் அறுத்துவிடும் சத் சங்கம் என்ன பண்ணோம் சர்வ நான் பண்றேன் என்னுடையதுங்கிறத அறுத்துடும் எல்லாவற்றிலும் உள்ள பற்றுதல தட்டி அறிஞ்சிடும் सत्सङ्गतनाले सीक्रेट् सुलरा सुगोभ्यमपि वक्ष्यामि सत्सङ्गेन हि दयिते या यातुदानमृगाखाः गन्धर्वाप्सरसो नागाः सिद्धचारणगुह्यकाः विद्याधरा मनुष्येषु वैश्याशूद्रा स्त्रियोन्त्यजाग रजस्तमप्रकृतयगा तस्मिन् तस्मिन् युगेन गा பகவோ மத்தம் பிராப்தா துவாஷ்டிராத்ராசுரம் அப்படின்னா அப்படின்னா பிரகலாதம் கயாதவனுடைய புள்ள ரஜஸ்தம பிரகிரு சத்சங்கேனகி தைத்தேயாக சத்சங்கத்தினால தைத்தேயாக அசுரர்கள் யாதுதானாக ராட்சசர்கள் மிருகாகா மிருகங்கள் ககாகா பட்சிகள் கந்தர்வா அப்சரசகா கந்தர்வர்கள் அப்சரசுகள் அப்சரசோ நாகாகா ஊகூங்குற கந்தர்வன் பகவானுடைய சரணத்தை அடைந்தான் தேவலர் அப்படிங்கிற மகரிஷியினுடைய சங்கத்தினால ககாகா பட்சிகள் ஜட்டாயு அடைந்தான் மிருகாகா கஜேந்திரன் அடைந்தான் யாதுதானாக ராட்சசன் பல்வேறு ராட்சசர்கள் பகவான் அடைந்தார்கள் விபீஷ்மன் அடைந்தான் சத்சங்கேனஹி தைத்தேயா தைத்தேயர்கள் தானவர்கள் மகாபலி ரிஷவருவா அதுபோல பாணன் எல்லாரும் மகாபலி எல்லாருமே பிரகலாதன் எல்லாருமே தானவர்கள் தானே சத்சங்கேனஹி தைத்தேயா யாது தானா மிருகா ககாஹ கவாப் சரசோ நாகாஹ காளியன் பகவான் அடைஞ்சால் சித்தச்சாரணகுஹ வித்யாதரா மனுஷேஷு அப்போ தேவ கணங்கள் வாழலாம் தேவ கணங்கள் வித்யாதராஹா வித்யாதரன் யாருனா சித்திரகேது சித்திரகேது பகவானுடைய சரணத்தை அடையிலையோ சித்திரகேது தான விருத் விருத்ரா அதனால வித்யாதராஹா என்ன காரணம் நாரதனம் அங்கீரசம் உபதேசம் பண்ணா வித்யாதரனா நான் அவனுக்கு அது போல சுதர்ஷன் கந்தரவனுடைய கதை வருது வித்தியாதரனுடைய கதை வருது சித்த சாரண குஹிய கஹா வித்யாதரா மனுஷ் அதுக்கப்புறம் மனுஷேஷு வைஷ்யா சூத்ராஹா ஸ்திரியோ அந்தியஜாகா அப்ப மனுஷர்களுக்குள்ள வைசியர்கள் சூத்ரர்கள் ஸ்திரீக்கள் அந்தியஜாகா அதுவும் அதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய சண்டாளர்கள் அந்தியஜாகா இவர்கள்லாம் யாருன்னா ரஜஸ்தம பிரகிருதயா ரஜோகுணமும் குணமும் உடையவர்கள் தஸ்மின் தஸ்மின் யுகே அனகா அந்தந்த யுகத்துல என்ன அடைஞ்சிருக்கார்கள் எதனால சத்சங்கேன ஹி தைத்தியா சத்சங்கேன ஹி தைத்தேயா

பிரகலாதனுடைய பிரகலாதனுடைய அம்மா கயாது என்ன அடைந்தார் நான் சொன்னதெல்லாம் சொல்றார் மேற்கொண்டு பகவானே சொல்றார் ரெஃபரன்ஸ் இருக்கு உபன்யாசம்னா பகவான் மாதிரி என்ன பண்ணணும் ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு புராணத்துல இருந்து மேற்கோள் கொடுக்கிறார் பகவான் இப்ப யாரு அடைஞ்சான்னு சொல்லணும் இல்லையா அப்படிங்கிறவன் சுக்கராச்சாரியாருடைய அனுகிரகத்தினால அடைந்தார் மகாபலி சக்கரவர்த்தி பகவானே வந்து பகவானுடைய சரணத்தை கொடுத்தார் வானோ வானன் யாரு அப்படின்னா பாணன் தான் சொல்றார் சிவபெருமானிடத்துல உள்ள பக்தியினால சிவபெருமான் நாராயண இடத்துல கோத்து விட்டுட்டார் பலிர் பலிர்வானோ மயன் விபீஷணஹா இந்த மயாசுரன் என்ன பண்ணினா காட்டுல காண்டபவனத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தான் காண்டபவனத்தை கொளுத்தும் பொழுது ஓடினான் பகவான் சுதர்சன சக்கரத்தை போட்டான் அவன் அர்ஜுனா அர்ஜுனாலு கத்தினு அர்ஜுனன் காலில் விழுந்தான் அதனால பகவானுடைய திருவடியை பகவான் கொடுத்தான் அதனால அர்ஜுனனுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பாகியத்தை காண்டபவனத்தை அழிச்சு அந்த இடத்துல இந்திரபிரஸ்தம்னு ஒரு கோட்டையை கட்டி கொடுறான் அத விபீஷணா விபீஷணா ராட்சசன்லியா விபீஷ்ணா மயன் அசுரம் இல்லையா ரிஷபருவா இல்லையா பலி அசுரன்லியா வானன் பாணன் பானாசுரன் இவா எதனால் அடைந்தாள்லாம் சத் சங்கத்தினால் அடைந்தார்கள் சுக்ரீவோ ஹனுமான் ரிக்ஷோ குரங்க முருகாகா சுக்ரீவம் சுக்ரீவம் ஹனுமாருடைய சங்கத்தினால ஹனுமான் ஹனுமான் என்னன்னா சுயமே சங்கம் ஹனுமான் சுக்ரீவோ ஹனுமான் ரிக்ஷோ ரிக்ஷன கரடி ஜாம்பவான் அது பகவத் சேவையினால சத் சங்கத்தினால சுக்ரீவோ ஹனுமான் ரிக்ஷோ கஜோ கிருத்ரோ வணிக் வணிக்பதகா கஜகா கஜேந்திரன்ங்கிற யானை கிருத்ரஹா ஒரு ஒரு பருந்து ஒரு கழுகு யாருன்னா நம்மளுடைய ஜட்டாயு வணிக்பதகா ஒரு ஒரு வணிகன் யாருன்னா ஒரு சத்திரபந்து இல்ல ஒரு 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 இன்னும் தன்னுடைய பேர் இருக்குது எனக்கு சட்டுன்னு ஞாபகம் அல்ல மகாபாரதத்துல உள்ள கதை ஒரு ஒரு வாணிபம் பண்ணக்கூடியவன் சத் சங்கத்தினால பகவானுடைய சரணத்தை அடைந்தான் வணிக் பதகா வியாதகா குப்ஜா விரஜே கோபியோ வியாதன் வியாதன்னா யாருன்னா வேடன் எந்த வேடன் வணிக் பதகா தர்ம வியாதர்னு ஒரு இவர்தான் கசாப்பு கடை வச்சிருந்தவர்தான் வியாதகா அவனையே வியாதன்னு சொல்லலாம் இல்ல வியாதகான்னா குகன் குகன் வந்து கொலை தொழில் புரியறவன் தான் என்னால சத்சங்கத்தினால அடைந்தான் வால்மீகி கொலை தொழில் வேடம்தான் நாரதருடைய சத்சங்கத்தினால அடைந்தான் அதனால வியாதகா குப்ஜா கூனி திரிவக்ரா அப்படிங்கிறவள் பகவானிடத்துல அந்த சந்தன லேபனங்களை பூசி பகவானுடைய ச திருவடி அடைந்தாள் விரஜே கோபியோ யக்ஞ பத்னியா ததா பரே இவ்வளவு பேரை சொல்றான் விரஜே கோபி விரத்துல கோபிகைகள் யஜ்ய பத்னியா ததா அபரே யஜ பத்னிகளை தவிர இருக்கிறவர்கள் யார் யார்லாம் விரத்துல உண்டோ எல்லாரும் என்ன அடைந்தார்கள் பலிர்பானோ விபீஷணா சுக்ரீவோ ஹனுமான் ரிக்ஷோ கஜோ குருத்ரோ வணிகா வியாத குப்ஜா விரஜே கோபியோ யஜ்ய பத்னியேரு நோபாசித மகத்தமாக முக்கியம் என்னன்னா தே ந அதீத ஸ்ருதிகன் அவர்கள் ஸ்ருதியை ஓதவில்லை வேதம் படிக்கலையாவா இன்னும் கோபிகள் என்ன சாஸ்திரம் படிச்சா என்ன படிச்சாவா வியாதன் தர்ம வியாத இவம் நம்ம குகன் என்ன படிச்சார் ஒண்ணும் படிக்கலையே சுக்ரீவன் என்ன படிச்சான் கஜேந்திரன் என்ன படிச்சான் இல்ல ஜடாயு என்ன படிச்சார் தே நாதீத ஸ்ருதி கணா நோபாசித மகத்தமாக அவ்ரதாஸ்தப்த தபசகா சத்சங்கான் மாம் உபாகத்தாக அவ்ரதா தப்த தபசகா அவர்கள் விரதத்தினாலேயோ தங்கள வருத்தின்னு தபசு பண்ணல விரதத்தினாலேயோ தபசுனாலேயோ அவர்கள் பண்ணல அவ்ரதாக தப்த தபசகா அவர்களுக்கு அடையறதுக்கு ஒரே காரணம் என்னென்ன சத்சங்காத்து மாம் உபாகத்தாக சத்சங்கத்தினாலேயே நடைந்தார்கள் கேவலேனகி பாபேனே கோபியோ காவோ நகா மிருகாக சித்தா மாம் ஈயூர் அஞ்சசா கேவலே கேவலேனகி பாவேன் என்னிடத்துல பக்தி பிரியத்தினால மட்டிலும் கோபியகா கோபிகைகளும் காவோ அந்த விரதத்துல இருந்த பசுக்களும் நகா ஒரு அந்த காளியன் அப்படிங்கிற பாம்பும் மிருகாகா இன்னும் என்னென்ன பசு பட்சிகள் அங்க இருந்ததோ எல்லாம் என்னையே அடைந்தார்கள் அவர்கள் என்னை உடனடியாக இந்த ஜென்மாலே அடைந்தார்கள் எம் நோகேன சாங்கேன தானவிரத தபோத்வரைஹி சுவாத்யாய சந்யாசைகி வியாக்கியா சுவாத்யாய சந்யாசைகி சுவாத்தியாய விளக்கம் பண்றதுனா சாஸ்திரங்கள்லாம் படிச்சு சொல்றதுனா சுவாத்திய சந்நியாசி தன்னுடைய சந்நியாசம்னா நான் என்னதுங்கிற எண்ணங்களை விடுறதுனாலயோ பிராப்னியாத்து எத்தனவான பி சுவாத்தியாய சந்நியாசி பிராப்னியாத்து எத்தனவான் பி எம் யோகேன சாங்கேன தானவிரத தபோத்வரைஹி அவர்கள் மற்ற மற்ற யோகீஸ்வரால்லாம் என்ன வந்து சாங்கிய யோகத்தினாலையும் சரீரம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற ஆத்ம விசாரத்தினாலையும் யோகாபியாசத்தினாலையும் தான விரத தபோ அத்வரைகி யாக யஜங்கள்னாலையும் வியாக்கியா சுவாத்தியாய சந்நியாசைகி பிராப்னியாத்து எத்தனவானி இதனால மற்றவாள்லாம் எதை வந்து அடையணும் என்ன அடையணும் அப்படின்னு எத்தனை பண்ணிட்டு இருக்காளோ முயற்சி பண்ணிட்டு இருக்காளோ அதை அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்ன யம்ன யோகேன மத்தவர்கள் கஷ்டப்பட்டு அடையறத இவர்கள் என்ன பண்ணினார்கள் ஏன் ஏன் இருக்கக்கூடிய கோபிகள் அங்க இருக்கக்கூடிய பசுமாடுகள் அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் மயில்கள் எல்லாம் அங்க இருக்க மரஞ்செடிகள் எல்லாம் என் மேல உள்ள பிரேமையினாலே என்ன அடைஞ்சு கொடுத்துப்பா அவள் என்ன அவளுக்கு என்ன தெரியும் தானம் தெரியுமா தர்மம் தெரியுமா ஆச்சாரம் தெரியுமா அனுஷ்டானம் தெரியுமா ஏன் ஏன் மூடதியோ நாகாகா சித்தாமாம் ஈயூர் அஞ்சசா எம்ன யோகேன சாங்கேன பகவான் சொல்றான் மேற்கொண்டு கோபிகைகளை ஸ்மரிக்க போறான் பகவான் உதாரணம் கோபிகைகளை தான் சொல்ல போறான் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அப்புறமா அவனுக்கு பரம வைராக்கியத்தை உபதேசம் பண்ண போறான் ரகசியமான விஷயங்களை உபதேசம் பண்ண போறான் மேற்கொண்டு இந்த விஷயங்களை நாளைக்கு சத்சங்கத்துல உபநியாசம் பண்ணலாம் கோபிகா ஸ்மரணம் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे